வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஸ்டூடியோ இனீஸ் கதைப்போமா சேனல். இந்த சேனலில் இருக்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். என் உள்ளம் கவர்ந்த தேவதை, அத்தியாயம் 7. அனைவருக்கும் பஸ் ஏற்பாடு செய்யப்பட்டு மறுநாளே எல்லோரும் கிளம்பிவிட்டனர். தமக்கு உணவும் தங்க இருப்பிடமும் தந்து உதவிய அவ்வூர் மக்களுக்கும், ஓடி வந்து உதவிய ஊர் பெரிய மனிதர்களுக்கும், பாதுகாப்புக்காக வந்த இன்ஸ்பெக்டருக்கும், திருமண மண்ட உரிமையாளருக்கும் நன்றி கூறிவிட்டு புறப்பட்டனர் பயணிகள். பிரியும் வேலை வந்தபோது மனதுக்கு கஷ்டமாகத்தான் இருந்தது. 2 நாட்களாய் ஏதோ வைபவத்தில் சேர்ந்திருந்த உறவுகளைப் போல் கூடியிருந்து விட்டு அவரவர் ஊர்களுக்கு கிளம்பிய வேண்டிய நேரம் வந்ததும் பிரியா விடை பெற்றனர். ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், நேரம் கிடைக்கும்போது வரணும், மறந்துடக்கூடாது. அப்பப்போ தொழில் சம்மந்தா திருப்பூர் வருவேன், அப்போ நிச்சயமாக உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வருஷம் சீரடி போனால் உங்களுக்கு தெரிவிக்கிறேன், வந்துடுங்க, போயிட்டு வரலாம். உங்கள் மகனுக்கு கல்யாணம் நிச்சயமான அழைப்புதான், அனுப்ப மறந்துடாதீங்க சார் என்பது போன்ற வார்த்தை பரிமாறலுடன் விடைபெற்று சென்றனர். நந்திதாவிற்கும் ஏதோ ஒரு தவிப்பு, சொல்ல தெரியாத இம்சை மனதுக்குள் அரித்தது. காரணம் என்ன என்றுதான் விளங்கவில்லை. இங்கிருந்தவரை தன்னாலான உதவிகளை செய்ததில் உண்டான ஆனந்தமும் ஆத்ம திருப்தியும் இனி இல்லையே என்று இருக்குமோ? இல்லை, ஒரு குடும்பம் போல பழகியவர்களை பிரியும் நேரம் வந்ததே என்று ஏதோ ஒன்று. ஆனால் மனதின் எங்கோ ஒரு மூலையில் கொஞ்சம் வேதனை அழுத்தியது. நிஜம், எல்லாம் சரியாயிடும் என்று தனக்குத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள். குன்னூருக்கு சுற்றுவழி பாதையில் பஸ் பயணம். சந்தியாவும் நந்திதாவும் அருகருகே அமர்ந்திருந்தனர். பயணம் போரடிக்காமல் பேசிக்கொண்டே போகலாமே என்ற எண்ணம். சத்யா தெளிவாகி இருந்தான். இரவு உறக்கமும் மாத்திரை மருந்தின் வீரியமும் அவனை பழைய சத்யாவாக மாற்றி தெம்பூட்டி இருந்தது. உற்சாகத்துடன் நந்திதாவுடன் கலகலப்பாய் உரையாடினான். என்ன நந்திதா, எத்தனை நாட்கள் குன்னூரில் இருக்கிறதா உத்தேசம் கேட்டான். 2 நாள் இருந்துட்டு புறப்படலான்னு இருக்கேன். இங்கே பயணத்துக்கு இப்படி தடங்கள் ஏற்பட்டு தங்கியிருந்த விஷயத்த என் அம்மா அப்பாவுக்கு தெரிவிக்கல சத்யா. அவங்களுக்கு சொல்லியிருந்தா அலறி அடிச்சுட்டு வந்திருப்பாங்க. அவங்க உன் செல்லுக்கு ஃபோன் செய்யலையா என்ன? உங்கள் சித்திக்கு ஃபோன் செஞ்சு விசாரிச்சிருந்தா கூட தெரிஞ்சிருக்குமே நந்திதா. என் செல்லை சார்ஜ் பண்ணணும், அதனால் என்னை காண்டாக்ட் பண்ண சாத்தியம் இல்லை. தவிர அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் மருத்துவ முகாம் ஒன்றில் வேலை செஞ்சிட்ருக்கேன்ற நினைப்பு, அப்படி தான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, எனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கேன். அவனது புருவங்கள் மேலேறின. எனக்கு புரியல நந்திதா, சித்தி வீட்டுக்கு எதுக்கு போய் சொல்லிட்டு வரணும்? தைரியமாக சித்தி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லலாமே என்று கேட்டான். எல்லாம் ஒரு காரணத்துக்கு தான் சத்யா. வீட்டில் கல்யாண பேச்சு நடக்குது. எனக்கு தான் கல்யாணத்தில் சுத்தமாக இஷ்டம் இல்லையே. அம்மாவோ பிடிவாதத்தை விட மாட்டேங்கிறாங்க. அதான் சித்தியோட ஹெல்ப் கேட்கலான்னு வந்திருக்கேன். அம்மாவுக்கு தெரிஞ்சால் ருத்ர தாண்டவம் ஆடிடுவா, அதனால தான் அம்மாவுக்கு தெரியாமல் வந்திருக்கேன். அம்மா கூட சொன்னாங்க சமூக சேவையெல்லாம் முடிச்சுட்டு குன்னூருக்கு போயிடுன்னு. இருந்தும் இங்கே வந்ததை ரகசியமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கல்யாணம் என்னால் நின்று போயிடுச்சுன்னு அம்மாவுக்கு தெரியக்கூடாது. அதற்கு பிறகு பேச்சு திசை மாறி போனது. இன்றைய தலைமுறையின் மனப்போக்கு, வரதட்சணை, சமுதாய சீர்கேடு, திருமணம் ஆகாமல் சேர்ந்து வாழும் முறைகேடு என்று எத்தனையோ விஷயங்களை அலசியதில் நேரம் பறந்தது. குன்னூர் வெகு சீக்கிரத்தில் வந்துவிட்டது போல் தோன்றியது. இருவரும் விடை பெற்றுக்கொண்டு தம் ஜாகைக்கு புறப்பட்டனர். என்னைக்காவது சந்திக்கலாம் என்ற நம்பிக்கையோடு. சித்தி பூமா நந்திதாவை பார்த்ததும் கோபத்துடன் படபடத்தாள். என்னடி, கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? நீங்கள் வந்தாச்சான்னு உன் அப்பாவும் அம்மாவும் மாறி மாறி விசாரிக்கிறாங்க. எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. சரி, ஒரு ஃபோன் போட்டு பேசியிருக்க கூடாது? எங்கே எப்படி இருக்கேன்னு? ஆனாலும் உனக்கு இத்தனை நெஞ்சழுத்தம் கூடாதுரி. உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பயந்து நடுங்கிட்டேன் தெரியுமா? சித்தி கூல்டவுன் என்றால் சித்தியை அமைதிப்படுத்தும் விதமாய், என்னடி கூல்டவுன், ஏற்கனவே ரத்த அழுத்தம், இப்போ உன் விஷயத்தில் விருன்னு ஏறிடுச்சு. இன்னும் வராமல் போயிருந்தால் தலை வெடிச்சு போயிருக்கோம். நல்ல வேலையாக வந்துட்டேன். முதல்ல உன் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு. அங்கே என் அக்காவோட நிலைமை என்ன மாதிரி தான் இருக்குது? என்னாச்சோ என்னாச்சோன்னு பதறிட்டுருப்பா. உடனே ஃபோன் பண்ணு. என் செல்லில் சார்ஜ் இல்லை சித்தி. புத்திசாலி தான், நம்ம வீட்டு ஃபோன்லேருந்து பண்ணு, அப்புறம் பேசலாம் என்றாள் சித்தி. சித்தியை மதித்து ஃபோனில் தாயுடன் பேசினாள் நந்திதா. ஏண்டி, உனக்கு கொஞ்சமாக பொறுப்பு இருக்கா? எங்கே இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொன்னியா? 2 நாள் கேம்ப்னு சொன்னேன், அப்புறமாவது ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல. அப்படி என்ன வெட்டி முறிக்கிற வேலை உனக்கு? வயசு வந்த பொண்ணை விட்டுட்டு போனதை நினச்சி வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு தவிச்ச தவிப்பு எனக்கு தான் தெரியும் என்று கடுகாய் பொறிந்த தாயின் பேச்சை பொறுமையுடன் கேட்டுவிட்டு, நான் தான் சொன்னேனேம்மா வேலை மும்முரத்தில் ஃபோன் பண்ண முடியாதுன்னு. ஏன் பயப்படுற? இப்போ தான் வந்தேன், வந்ததும் உனக்கு ஃபோன் செஞ்சிட்டேன், போதுமா என்றால் அமைதியாக. சரி, எப்போ ஊருக்கு வர? சொல்லிட்டு கிளம்பு. என்னைக்கு நீ வர்றேன்னு எங்களுக்கு தெரியணும், திடீர்னு கிளம்பிடாதாம்மா.
அவளுக்கு சிரிப்பு வந்தது. இன்னும் என்னை சின்ன பெண்ணாக நினைக்கிறாளே இந்த அம்மா, திருவிழாவில் குழந்தை காணாமல் போய்விடுமோ என்பது மாதிரி அம்மாவுக்கு ஒரு பயம். தாய்ப்பாசம் கண்களை மறைத்து புத்தியை மழுங்கச் செய்து பிள்ளைகளின் வளர்ச்சியை ஒப்புக்கொள்ள மறுக்கிறது. என்னடி பதிலை காணோம், நான் பேசினது காதில் விழுந்துச்சா இல்லையா? வரலட்சுமி அதட்டலாய் கேட்டாள். என்னம்மா நீ இப்படி பயப்படுற? சரி, நான் புறப்படுறதுக்கு முன்னாடி உனக்கு எப்போ எந்த வண்டின்னு தெரியப்படுத்துகிறேன், போதுமா? சரி, ரஞ்சிதாவை காலேஜில் சேர்த்தழிச்சா? என்று விசாரித்தாள் மகள். ஆமாம், இப்போ கேளு, அத்தனை அக்கறை உனக்கு கூட பிறந்தவன் மேலே என்று எரிச்சலுடன் சொன்னாள் தாய். என்னம்மா நீ எல்லாத்துலேயும் குற்றம் கண்டுபிடிக்கிறியே, இதுதான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கே தயக்கமாக இருக்குமா? மகளின் வார்த்தைகளில் இருந்த வருத்தத்தை உணர்ந்தாலோ என்னவோ வரலட்சுமியின் கோபம் கொஞ்சம் தணிந்தது. இல்லைடா, நீ பொறுப்போடு நடந்துக்கலேன்ற ஆதங்கம் அவ்வளோதான். ரஞ்சியை காலேஜில் சேர்த்தாச்சு, நல்ல பிஜியை பார்த்து அங்கே தங்க ஏற்பாடும் செஞ்சாச்சு, எல்லாம் ரெண்டே நாளில் முடிஞ்சிட்டதுனால ஊருக்கு புறப்பட்டு வந்தாச்சு. என்ன, நீங்கள் சென்னைக்கு வந்தாச்சா? நாலஞ்சு நாள் ஆனும் சொல்லிங்க, வியப்புடன் கேட்டாள் நந்திதா. போன வேலை முடிஞ்சதும் புறப்பட்டோம், அதுக்கப்புறம் அங்கே என்ன செய்கிறது? அது மட்டும் இல்லை, உன்னை தனியாக விட்டுட்டு வந்தது நினச்சி தவிப்பு வேற. குன்னூருக்கு நீ வரலன்னதும் என் வயிற்றில் நெருப்பு பற்றி எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, பெத்த வயிற்று வேதனை. உனக்கு எப்படி தெரியும்? அம்மா பேசுவதை கேட்ட உள்ளம் நெகிழ்ந்தாள் நந்திதா. பாவம் அம்மா, பிள்ளைகளின் நலனை நினைத்து பதைத்து போகிறாள். தாய்மையின் தவிப்பு அதை புரிந்து கொள்ளாமல் எரிச்சல் படுகிறோமே. குற்ற உணர்வில் உள்ளம் வெகுவாய் குன்றியது. சாரிம்மா, இனி அப்படி செய்ய மாட்டேன், போதுமா? ஆமாம், டேடி எங்க? செல் உங்ககிட்ட இருக்குது, வெளியே போயிருக்காரா? இல்லைம்மா, அசந்து தூங்குறாரு, எழுந்ததும் பேச சொல்கிறேன். இப்போ எனக்கு வேலை இருக்குது, சித்திக்கிட்ட அப்புறம் நிதானமாக பேசுகிறேன்னு சொல்லுன்னு சொன்னாள் அன்னை. சித்தி, அம்மா கிட்ட பேசியாச்சு, அம்மாவும் சமாதானமாயிட்டாங்க, போதுமா? என்றாள் நந்திதா சித்தியின் கழுத்தை கட்டி கொண்டு. கோபம் தனிந்திருந்தாலும் தனியாதது போல் பாவனையில் பேசினாள் பூமா. ஓ, அம்மா பேக்கு ஐஸ் வச்ச மாதிரி ரெண்டு வார்த்தை பேசுனா இறங்கி வந்துடுவா. என்ன அப்படிலாம் செய்ய முடியாது, எனக்கு நீ விளக்க சொல்லியே ஆகணும். ஓ, அம்மா அப்பா பெங்களூர் புறப்பட்டு போனதும் ஏன் இங்கே வரல? சரி, வரலனாலும் ஏன் எனக்கு ஃபோன் பண்ணல? ஓ, அம்மா கிட்ட ஏதோ மருத்துவ முகாமுக்கு போய் வேலை செய்யணும்னு சொன்னியா? அது உண்மையா இல்லை டூப் விட்டியா? அப்படி இல்லைனா இந்த ரெண்டு நாளாக எங்கே இருந்த? நேராக இங்கே வராமல் இருந்தவ இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கிய? ஏன் இத்தனை ஏன் எதுக்கு பதில் சொன்னா தான் உங்ககிட்ட பேசுவேன். ஆமாம், உரிமையுடன் மிரட்டி கேட்டாள் சித்தி. அதை கேட்டுவிட்டு பக் என்று சிரித்து விட்டாள் நந்திதா. ஏண்டி சிரிக்கிறேன், என்னை பார்த்தா உனக்கு ஜோக்கர் மாதிரி இருக்கா? கண்களை உருட்டி கேட்டாள் பூமா. சித்தி சித்தி என்று அவளை இழுத்து அணைத்து கன்னத்தில் முட்டமிட்டாள் மகள். சீச்சி, என்னடி இது சின்ன குழந்தையாட்டம், இப்படியெல்லாம் செஞ்சு என் வாயை மூட பண்ணாத. இதுக்கெல்லாம் நான் மசிய மாட்டேன் தெரியுமா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் என்றாள் விடாப்பிடியாய். ஐயோ சித்தி, உங்ககிட்ட சொல்ல தானே போகிறேன், இத்தனை தூரம் வந்ததே உங்ககிட்ட மனசு விட்டு பேச தான். இந்த திருமணம் வேண்டாமே, இதை நிறுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது, ப்ளீஸ் என்று நந்திதா சொன்னதும் அவளை உற்று பார்த்தாள் பூமா. நந்து, என்ன விஷயம், நீ யாரையாவது விரும்புறியா என்ன என்று சந்தேகமாய் கேட்டாள். சேச்சே, என்ன சித்தி இது, கல்யாணமே வேணாம்னா அது காதலாக தான் இருக்கணுமா என்ன? என்னோடய லட்சியம் வேறு, அதுதான் உங்களுக்கே தெரியுமே. அதுக்கு இந்த கல்யாணம், குடும்பம், கணவன் இதெல்லாம் ஒத்து வரா சித்தி. என்னடி பேத்தல் இது, இப்போதைக்கு வேணானா ஓகே, ஆனால் கல்யாணமே வேணானா எப்படி? காலமெல்லாம் மக்கள் சேவை செய்ய உனக்கென்ன அன்னை தரசான்னு நினப்பா? கேட்கவே சைக்கிள் நந்தோ. ஐயோ சித்தி, ஏன் என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? பெண்களுக்கு கல்யாணம் தான் கதியா? கல்யாணம் இல்லாமல் வாழவே முடியாத மாதிரி பேசுகிறீங்களே சித்தி, முகச்சில் இப்புடன் பேசினாள் நந்திதா. நீ சொல்கிறத கேட்டு மேல்நாட்டு கலாச்சாரத்துக்கு வேணால் ஒத்து வரலாம், நம்ம நாட்டுக்கு சரிப்படாதிரி. அங்கே ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாட்டாலும் அதை பெருசு பண்ண மாட்டாங்க, நம்ம நாட்டில் அப்படியா? ஏன் இன்னும் கல்யாணம் நடக்கலை? ஜாதகத்தில் ஏதாவது கோளாரா? உடம்புல ஏதாவது குறைபாடா? வீட்டில் ஏதாவது கஷ்டமா? ஒரு வேளை கல்யாணத்துக்கு தகுதி இல்லாதவளான்னு துளைச்சி எடுத்து அதுக்கு கண் காது மூக்கு வச்சு கண்ணாபின்னான்னு பேசுவாங்க நந்து. இது தேவையா சொல்லு? அதான் காலாகாலத்தில் பெண்களுக்கு கல்யாணம் செஞ்சு அனுப்பிடணுன்றது. அது மட்டும் இல்லடி, பெற்றவங்களுக்கும் தாம் பெண்ணை ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டா நிம்மதினு தோணும், அதை புரிஞ்சுக்கோ. சித்தி தன் பங்குக்கு புத்திமதி சொல்வது போல் எடுத்து சொன்னாலும் அது அவளுக்கு எரிச்சலை தான் தந்தது. என்ன இருந்தாலும் மூத்த தலைமுறை தானே, இப்படித்தான் நினைக்க தோன்றும். அது மட்டுமா, அம்மாவோட தங்கையாச்சே, அம்மா மாதிரி தான் பேசுவா. ஆக என் லட்சியம், உயர்ந்த நோக்கம் இதெல்லாம் புரிஞ்சு பாராட்ட யாருமே இல்லையே அப்பாவை தவிர. அப்பா சொல்வாரே, உன்னை நினச்சி பெருமைப்படுறேன்டான்னு. அப்பா மட்டுமா, இன்னொருத்தரும் பாராட்டினாரே. அவள் மனக்கண்ணுக்குள் அந்த இன்னொருவனின் முகம் எட்டி பார்த்து புன்னகைத்தது. அந்த புன்னகை அவள் இதழ்களில் தொற்றியது. அத்தியாயம் 8. அந்த புன்னகையை பார்த்துவிட்டு வேறு விதமாய் புரிந்து கொண்டு பேசினாள் சித்தி பூமா. பாத்தியா, இப்போது உனக்கு நான் சொல்கிறது சரின்னு படுத்தலையா? இனிமேலாவது உன் முட்டாள்தனமான எண்ணத்தையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசி.
சித்தியின் வார்த்தைகள் அவளை திகைக்க வைத்தன. நானா சரின்னு படுதா? எது சித்தி சொன்னதா? அடக்கடவுளே, நான் எப்போ சொன்னேன்? சரி, எப்படியோ இருக்கட்டும். முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்த வழி பார்க்கணும். அந்த யாரோ எவனையோ கட்டிக்கிட்டு வாழ்க்கையை பாழ் பண்ணிக்க முடியாது. சித்தியிடம் கராராக பேசிவிட வேண்டும் என்று எண்ணி வாய் திறந்த சமயத்தில் வீட்டு டெலிஃபோன் ஒலித்தது. எடுத்து பேசிய பூமா ரிசீவரை கையால் மூடியவாறு, நந்து, உன் அப்பா வந்து பேசு என்று அழைக்க ஓடிப்போய் பேசினாள் அவள். டாட், எப்படி இருக்கீங்க? அதை நான் கேட்கணும்டா. எங்கே? பேச்சையும் காணோம், மூச்சையும் காணோம். உன் அம்மாவோட புலம்பல்ல என் தலையே வீங்கி போச்சு தெரியுமா? நான் தான் சொன்னேனே டாட், கிராமத்தில் மெடிக்கல் கேம்ப் இருக்குது, வேலை மும்முரத்தில் பேச நேரம் இருக்காது, செல் ஆஃப் பண்ணி வச்சுருப்பேன்னு. அதான் பேச முடியல. சரி, சித்தி வீட்டுக்கு எப்போ வந்த? இன்றைக்கி தான் வந்தியா? உன் அம்மா சொல்கிறா? ஆமாம் டாட், ரெண்டு நாள் கேம்ப் முடிஞ்சதும். எப்போத்துலேருந்து என் பொண்ணு என்கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான்னு தெரியலையே டாட். அதிர்ச்சியாய் கூவினாள் மகள். உன் தோழி ஹரிணி ஃபோன் செஞ்சாமா? உன் செல்லுக்கு ட்ரை பண்ணாலாம், முடியலன்னு வீட்டு நம்பருக்கு ஃபோன் செஞ்சுருக்கா. உடனே நீ அவளை காண்டாக்ட் பண்ணுமா? அப்போதான் அவளை கேட்டேன், ஏமா ஏதாவது மருத்துவ முகாம் விஷயமானு கேட்டப்போ அவள் சொன்னால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பள்ளியில் மருத்துவ பரிசோதனை செய்ய போகிறாங்களாம். இந்த தடவை ஈஸ்ட் ஜோனில் அங்கிள், எல்லா விதமான மெடிக்கல் டெஸ்ட்டும் உண்டு. இதை நந்திதாட்ட சொல்லிடுறீங்களான்னு. ஏமா, ஹரிணி ஏதோ கிராமத்தில் மருத்துவ முகாம்னு போயிருக்காளே, நீ போலையான்னு கேட்டப்போ தான் அப்படி எதுவும் இல்லை அங்கிள்ன்றா. என் மக எதுக்காக போய் சொல்லணும்னு நினச்சி குழம்பினேன்டா. இப்போது உண்மையை சொல்கிறியா மகளே? கோபப்படாமல் நிதானமாய் அமைதியாய் தந்தை பேசியது தான் அவளை குன்ற செய்தது. என்ன சொல்வது என்று அவள் யோசித்து கொண்டிருக்கையில் மறுமுனையில் தந்தையின் குரல் மீண்டது. ஏய் நந்துக்குட்டி, என்னாச்சு உனக்கு? மனசில் எதையும் ஒழிச்சு வைக்காமல் வெளியே கொட்டுருவாச்சி நீ. உன்கிட்ட ரகசியம்னா என்னால் நம்ப முடியலடா. இதப்பா நந்துமா, என் பொண்ணு எந்த தப்பு செய்ய மாட்டான்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே உண்டுடா. எப்போ என்கிட்ட மனம் விட்டு பேசுகிற நீ எதுக்காக இப்படி பொய் சொல்லணுன்றது தான் என் வருத்தம். பொய் புரட்டெல்லாம் உன் குணம் இல்லையடா. சரி, இப்போ என்கிட்ட மறைக்காமல் சொல்ல விரும்புனா சொல்லு. அது வந்து டேட், நான் இங்கே வர்றது உங்களுக்கு முக்கியமாக அம்மாவுக்கு தெரிய வேணாம்னு நினச்சி தான் அப்படி ஒரு பொய் சொன்னேன். நீங்கள் பெங்களூருக்கு போய் வர 4-5 நாள் ஆகும், அதுக்குள்ளே வந்துடலான்னு நினச்சேன். ஆனால் நான் ஒன்று நினைக்க வேறொன்று நடந்துருச்சு டேட். அது சரிடா, எந்த விஷயமா திடீர்னு திடீர் குன்னூர் பயணம்? அம்மாவே உன்னை போக சொன்ன பிறகு எதுக்கு ரகசியம் காக்கணும்? எல்லாம் அந்த கல்யாண ஏற்பாட்டை நிறுத்த தான் டேட், எனக்கு பிடிக்கல. அதான் சித்திக்கிட்ட கெஞ்சி கூத்தாடி நிறுத்தலான்னு வந்தேன். அவங்களோடது தானே இந்த ஏற்பாடு, நான் தான் நிறுத்தினேன்னு அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிதான். அட மக்கு, சித்தி சொல்லிட மாட்டாளா? சித்திக்கிட்ட நான் வந்து போனது வீட்டில் யாருக்கும் தெரிய வேணான்னு சொன்னால் மூச்சு விட மாட்டாங்கன்ற நம்பிக்கை தான் டேட். உன்னோட இந்த முயற்சியும் வீண்டானந்து. நீ இவ்வளோ சிரமப்பட்டிருக்க வேண்டாம், கல்யாண ஏற்பாடு அதுவாக நின்றுடுச்சு. ஏன், இதை உன் சித்தி சொல்லலையா என்ன? தந்தை சொன்னதை கேட்டு அதிர்ந்து போனாள் நந்திதா. என்ன, கல்யாணம் பேச்சு நின்று போயிடுச்சா? எப்படி, எந்த காரணத்தால்? எதுவுமே தெரியாமல் நாயாக அலைஞ்சிருக்கேன்னு. அடக்கடவுளே. சரி சரி, மற்ற விஷயத்த உன் சித்திக்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கோ. சீக்கிரம் புறப்பட்டு நந்திரம்மா, நீயும் இல்லாமல் ரஞ்சி இல்லாமல் வீடு வெறிச்சுன்னு இருக்கு என்றவர் கிசுகிசுத்த குரலில். உன் அம்மாவோட தோணத்தொணப்பை நான் ஒருத்த மட்டுமே கேட்டுட்ருக்க வேண்டியிருக்கடா. நீ வந்து இம்சையை கொஞ்சம் பங்கு போட்டுக்கிட்டா கொஞ்சம் தேவலன்னு தோணுதுடா என்றதும் சிரித்து விட்டாள் நந்திதா. ரிசீவரை வைத்து விட்டு சித்தியை தேடினாள். சித்தி என்று அடுக்கலைக்குள் எட்டி பார்த்தாள். நினைத்தது போலவே சித்தி எதையோ கிளறி கொண்டிருந்தாள். சித்தி, என்ன பண்ணுறீங்க என்று கேட்டாள். சட்டியும் பானையும் தெரியல, காலிஃப்ளவர் ரோஸ் செஞ்சிட்ருக்கேன் என்றால் கொஞ்சம் காரமாக. என்ன சித்தி, என் மேலே கோவமா? சித்தியின் தாடையை பிடித்து கேட்டார். இன்னும் என்கிட்ட இந்த 2 நாளாக எங்கே இருந்தேன்னு நீ சொல்லவே இல்லையே, அது சொல்கிற வரைக்கும் என் கோவம் தீராது என்றாள் பூமா அவளது கையை விலக்கியவாறு. சொல்கிறேன் சித்தி என்றவள் ஊரிலிருந்து புறப்பட்டதிலிருந்து நடந்ததை எல்லாம் ஒன்று விடாமல் சொன்னாள். ஏண்டி வயசு பொண்ணு நீ, நடுவழியில் வண்டி நின்று போய் அத்தனை அவந்தரம் நடந்திருக்கு. ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான்ல சித்தப்பாவை, இல்லை அருண் அனுப்பி உன்னை அழைச்சிட்டு வர சொல்லியிருப்பேனே. அது போட்டோம், புறப்படுறதுக்கு முன்னையாவது வரேன்னு சொல்லியிருக்கலாம் தானே. பொறுப்பு இல்லாமல் நீங்கள் நடந்துட்டு எங்களுக்கு டென்ஷன் கொடுக்குறீங்களே. வயசுக்கு வந்த பொண்ணு, முன்ன பின்ன தெரியாத ஊரில் யாரோ அறிமுகம் இல்லாதவங்களோட எப்படி பொறுத்துக்கிறது? இது அம்மாவுக்கு தெரிஞ்சா? ஐயோ சித்தி, இது அம்மாவுக்கு தெரியவே கூடாது. இங்கே வந்த விஷயமே அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சி தான் அவங்களுக்கு தெரிவிக்காமல் வந்தேன். ஆனால் என்ன செய்கிறது, எல்லாமே ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஏன் சித்தி, நீங்கள் பார்த்த இடம், அதாவது கல்யாண ஏற்பாடு நின்றுடுச்சாமே டேட் சொன்னார். எப்படி என்று வினவினாள். சாரி மனந்து, நல்ல இடம் நல்ல குடும்பம்னு நினச்சி தான் இந்த விஷயத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டேன். எனக்கு தெரிஞ்ச பண்ணுக்கு தம்பி, அவனை பற்றி அத்தனை பீத்திக்கிட்டாவ, அவனை நம்பித்தான் நானும் இந்திரன் சந்திரன் உங்கள் அம்மா கிட்ட புகழ்ந்தேன். ஆனால்
அடடா, இரு இரு, அடிப்பிடிக்குது, இறக்கி வச்சுட்டு வந்துடுறேன் என்று சித்தி சொல்லிவிட்டு காரியத்தில் இறங்க நந்திதாவிற்கு ஏமாற்றம். அப்புறம் என்னாச்சு, முக்கிய காரணம் என்னவாயிருக்கும் என்று அறியும் ஆர்வம். மர்ம நாவலின் முடிவை அறிந்து கொள்ளும் பரபரப்பை போல் துடிப்புடன் காத்திருந்தாள். சித்தி அந்த பேச்சை எடுப்பதாக இல்லை. அப்புறம் என்னாச்சு சித்தி, பையனுக்கு படிப்பில்லைனா? நல்ல வேலை இல்லைன்னு தெரிய வந்துச்சா? பையன் அழகா இல்லைனா? எந்த விஷயத்தில் நின்று போச்சு? பொறுமை எழுந்து கேட்டாள். இதெல்லாம் பரவாயில்லையே, பையனுக்கு அடைச்சே, பையனாமே, பையன் சின்ன பையனாவன், 2 கழுத வயசாச்சு. அவனை பற்றி ஒரு மொட்டை கடுதாசி வந்திருக்கான், அதுவும் எங்கே, ஓன் வீட்டுக்கு. பையனுக்கு ஏற்கனவே ஒரு காதலி இருக்கா, தவிர சரியான ஜொல்லு பாட்டி. அவனுக்கு உங்கள் பொண்ணை தர்றதை விட பேசாமல் ஒரு பாழங்கணத்தில் தள்ளிடுறதே மேல்னு எழுதியிருக்காங்க. ஊர்லேருந்து வந்ததுமே மொட்டை கடுதாசியில் வந்திருந்த அணுகுண்டு செய்தியை படிச்சுட்டு பதறி போய் உன் அம்மா எனக்கு ஃபோன் செஞ்சு விஷயத்த சொன்னான். அதை கேட்டு எனக்கு சர்வாங்கமும் நடுங்கிருச்சு. தெரிஞ்ச இடமே இந்த லட்சணம்னா முன்பின் தெரியாத இடமா இருந்தால் இன்னும் என்ன கன்றாவிலாம் இருக்குமோ? அந்த ஆத்திரத்தில் உடனே பையனோட அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கண்ணா பின்னான்னு பேசிட்டேன். மொட்டை கடுதாசி விஷயம் உண்மையான முதல்ல உன் தம்பியை விசாரி, அது உண்மையாக இருந்தால் அந்த காதலையை கட்டி வைன்னு சொல்லி வச்சிட்டேன். கடவுள் புண்ணிய நந்துமா, நீ தப்பிச்சிட்ட. அந்த தெய்வத்துக்கு தான் நான் நன்றி சொல்லணும். விஷயம் இவ்வளவுதான், இன்னும் உனக்கு என்ன தெரியணும் சொல்லு. ஒரு முக்கியமான விஷயத்த எனக்கு தெரியணும் சித்தி. என்ன? தம்பியோட காதல் அக்காவுக்கு தெரியாமல் இருந்துச்சானா? அந்த ஆசாமிக்கு 2 கழுத வயசுன்னீங்களே, அப்போ 1 கழுதைக்கு எத்தனை வயசுன்னு தெரியணும். முகத்தில் சிரிப்பை காட்டாமல் அவள் சொல்ல பூமாவுக்கு சிரிப்பு வந்தது. போகிரி, நிச்சயத்த இடம் இப்படி புஸ்ஸுன்னு ஆயிடுச்சேன்ற ஆதங்கத்தில் பேசுகிறேன், உனக்கு விளையாட்டாக போகிறதாக்கும். இரு இரு, சீக்கிரமே வேற ஒரு பையனை பார்த்து உன்னை கட்டி கொடுத்து அனுப்பலன்னா கேளு என்று பயமறுத்துவது போல் பேசினாள் பூமா. அடக்கடவுளே, ஒரு பையன் எனக்கு கணவராமே, காலேஜ் பையனா இல்லை ஸ்கூல் பையனா? இதுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டாங்களே சித்தி. வாய் கொழுப்பு. உனக்கு கடிவாளம் போட சரியான ஒருத்தன் வருவான் பாரு, அப்போ தெரியும். அது கனவுலே நடக்காது சித்தி, நான் கல்யாணமே வேணான்றேன். அதை நினச்சாலே எட்டிக்கா போல் கசக்குது. முகத்தை சுழித்து சொன்னாள் நந்திதா. ஐயோடா, இப்படி சொல்கிறவங்க தான் ஏன் புருஷன் தான், எனக்கு மட்டும்தான் புருஷனே கதியாக இருப்பாங்க, எத்தனை பேர் பார்த்துருக்கேன் என்று கேலி செய்தாள் பூமா. அப்படியா சித்தி, இப்போ தான் தெரியுது. நீங்கள் கூட சொன்னீங்களாமே எனக்கு ஏர் ஹோஸ்டஸ் வேலையில் சேர ஆசை, கல்யாணம் மண்ணாங்கட்டிலாம் வேணாம், என்னை என் போக்கில் விடுங்கன்னு. அப்புறம் பாட்டியோட பிடிவாதத்தில் ஆசையை தூர போட்டுட்டு தாலி கட்டிக்கிட்டிங்களாம். அம்மா சொல்லுவாங்க, உன் சித்தி மட்டும் ஸ்திரபுத்தியோடு இருந்திருந்தா இத்தனை நேரம் உலகெல்லாம் சுற்றி வந்திருப்பா பாவனு. அடடா, நீங்களும் ஏன் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் பாடுறீங்களா என்ன? குறும்பாய் கேட்டாள் மகள். அதை கேட்டு விட்டு அசடு வழிந்தாள் சித்தி. சொல்லிட்டாளா உன் அம்மா? சே, எதை சொல்கிறதுன்ற வியவஸ்தையே இல்லை என்றால் போய் கோபத்துடன். அதற்கு பிறகு பொழுது சிட்டாய் பறந்தது. சித்தியின் கைமணத்தை ரசித்து ஒரு பிடி பிடித்து குட்டி தூக்கம் போட்டு எழுகையில் சித்தப்பா ரமணியும் தம்பி அருணும் வந்திருந்தனர். அதற்கு பிறகு அனுஷாவும் வந்துவிட சொல்ல வேண்டுமா? வீடே கலகலத்தது. உடனே புறப்படணும் என்றவளை நிறுத்தி, அதிசயமாக வந்திருக்க, இருந்துட்டு போ என்று அனைவரும் வற்புறுத்த அங்கே தங்கிவிட்டாள் நந்திதா. அரட்டை, ஊர் சுற்றல், சீட்டாட்டம், கேரம் என்று ஜாலியாக பொழுதை கழித்தனர். ஒரு வாரம் தங்கியிருந்து விட்டு புறப்பட்டாள் நந்திதா. உன் மனசில் என்னதான் நினச்சிட்டு இருக்க பிரகாஷ்? என்னை தட்டி கேட்க ஆள் இல்லை, நானே ராஜா நானே மந்திரின்ற திமுறா உனக்கு. சே, உன் விஷயத்தில் மூக்க நுழைச்சி அறுபட்டது தான் மிச்சம். எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும்டா. சத்யபிரகாஷை பார்த்து கோபத்தில் சீறி விழுந்தால் தமக்கே சந்திரிகா. சாரிக்கா, உன்கிட்ட நேரில் பேசி கன்வின்ஸ் பண்ண தான் வந்தேன். நீயாவது என்னை புரிஞ்சுக்குவேன்னு நினச்சி தான் இங்கே வந்தேன். நீயே இப்படி கோச்சிட்டா எப்படி? தம்பியின் வார்த்தைகள் ஆத்திரத்தை மேலும் கிளப்பின. ஆமாண்டா, நான் அவமானப்பட்டது நின்னது நான் தான், எனக்கு தானே தெரியும் அந்த அவஸ்தை. பொண்ணோட சித்திக்கு என் மேலே மதிப்பு மரியாதை இருந்துச்சு, உன் விஷயத்தால் எல்லாமே கப்பலேறிச்சு. பூமா ஃபோனில் என்கிட்ட கேள்வி கேட்கும்போது நான் எப்படி தருமாறி போனேன் தெரியுமா? எல்லாம் உன்னால் வந்தது. மொட்டை கடுதாசி யார் போட்டது? நீயா? சொல்லுடா. உழுக்காத குறையாய் அக்கா கேட்க விழித்தான் பிரகாஷ். அந்த மொட்டை கடுதாசி எழுதது பிரியா என்று தெரிந்தால் அவள் மீது எரிச்சலும் வெறுப்பும் தான் கூடும். அதை விட நான் தான் எழுதினேன் என்று சொல்வதே மேல். என்னடா முழிக்கிறேன், செய்கிறதையும் செஞ்சுட்டு எதுவுமே தெரியாத அப்பாவி மாதிரி காட்டிக்கிட்டா? நடந்தது இல்லைன்னு ஆயிடுமா? உன்னால் மாமாக்கிட்ட நல்லா வாங்கிக்கிட்டுக்கிட்டேன் தெரியுமா? எல்லாம் என் தலை எழுத்துறா. ஏண்டி, உனக்கெல்லாம் இது தேவையா? வாயை மூடிட்டுருக்கு. நானாச்சு என் குடும்பமாச்சின்னு இருக்க வேண்டியதானேன்னு குத்தி காட்டுறார் அவர். நீ காதலிச்சது தப்பு இல்லை, அதை என்கிட்ட சொல்லாமல் இழுத்தடிச்ச பாரு, அதுதான் மகா தப்பு. சரி, யார்டாவ? எத்தனை வருஷ பழக்கம்? நல்ல குடும்பத்து பொண்ணா? சொல்லி தொலை. தமக்கை கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறாள் என்பதை உணர்ந்தவனாய் பிரியாவை பற்றி சொன்னான். நீ சொல்கிறத பார்த்தா நமக்கு இணையான இடமா தெரியலையடா, வசதி குறைஞ்சவங்களா தெரியுதே. போகட்டும், குணம் எப்படி? எல்லோரையும் அனுசரித்து போகிறவளா இருக்காளா? உன்னை விரும்புகிறாளா இல்லை உன்கிட்ட இருக்க பணத்தை விரும்புகிறாளா? ஏன்னா இந்த காலத்து பொண்ணுங்க கணவனோட பர்சு கொழுத்துருக்குதான்னு பார்க்குறதுல தான் குறியாக இருப்பாங்க, பார்த்துக்கோ என்றாள் சந்திரிகா அவனை எச்சரிக்கும் விதமாக. இல்லைக்கா, ரொம்பவும் நல்லவ, என் மேலே ரொம்ப பிரியம், எனக்கு அன்பு மனைவியாக இருப்பான்றது சர்வ நிச்சயம், நீ தான் எனக்கு இந்த விஷயத்தில் உதவணும் ப்ளீஸ் என்றான் அவன் கெஞ்சும் குரலில்.
முயற்சிக்கிறேன். இதை முதல்ல செஞ்சுருந்தா என் கௌரவம் பிழைச்சிருக்கேன் இல்லையா? சரி, உன் பிரியா நான் பார்த்து வச்சுருக்க பொண்ணோட அழகா என்ன? என் கண்ணுக்கு அவதான்க்கா அழகு என்று உறுதியான குரலில் சொன்னான் அவன். போடா முட்டாள், நான் பார்த்த பொண்ணு நந்திதா மாதிரி அழகி, ஊஹும் பேரழகி, யாருமே இல்லாம இரு ஃபோட்டோவை பார்த்துட்டு சொல்லு, எப்பேற்பட்ட பொண்ணை வேணான்னு சொல்லியிருக்கேன்னு புரியும் என்றவள் அலமாரியில் இருந்த புத்தகங்களின் மத்தியில் இருந்த கவரை உருவி அதிலிருந்த ஃபோட்டோவை எடுத்து நீட்டினான். அசட்டையாய் அதை வாங்கி பார்த்தவனுக்கு அதிர்ச்சி. அதில் பூவாய் சிரித்து கொண்டிருந்தவள் தான் சந்தித்த சாட்சாத் நந்திதாவேதான். மனதை மயக்கும் புன்னகை ஒன்றுடன் ஒய்யாரமாய் சுவற்றில் சாய்ந்து நின்றிருந்தவளை கண்கொட்டாமல் பார்த்தவனுக்கு அதிர்ச்சி. தனக்கு பார்த்த பெண்ணையா சந்தித்து பழகினோம், இது என்ன விதியின் விளையாட்டா என்ற வியப்பும் தான். அத்தியாயம் 9. ஊருக்கு திரும்பிய பின்பும் கூட அவனுக்கு பிரமிப்பு தீரவில்லை. தன் அருகே அமர்ந்து பயணம் செய்த நந்திதாதான், தான் இருந்த இடத்திலேயே தங்கியிருந்த நந்திதா, தன்னோடு சகஜமாய் பேசி பழகிய நந்திதா, தனக்காய் பார்த்து வைத்திருந்த பெண், அவனால் நம்ப முடியவில்லை. அவள் நந்திதா என்றதும் எத்தனையோ நந்திதாக்களில் இவளும் ஒருத்தி என்று நினைத்தானே தவிர அவள்தான் இவள் என்று தோன்றவில்லையே. அவளுக்கும் இதை பற்றி தெரியாது. அதாவது சக பயணியாக அருகே அமர்ந்திருந்தவள், நடுவழியில் சிற்றூரில் ஒரே கூரையின் கீழ் தங்கியிருந்தவன், நட்புடன் பேசி சிரித்தவன், தனக்காக பார்த்திருந்த மாப்பிள்ளை என்று அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை. இருவரும் ஒருவரை ஒருவர் அறியாமல் பேசியிருக்கிறோம், உதவியிருக்கிறோம், மனம் விட்டு பேசியிருக்கிறோம். இல்லை, மனம் விட்டு பேசியிருந்தால் பிரியாவை பற்றி சொல்லியிருப்பேனே, அப்படி எதுவும் சொல்லவில்லையே. பாவம், அவள்தான் என்னிடம் மனம் விட்டு பேசியிருக்கிறாள். குன்னூருக்கு போகும் காரணத்தை கூட தெளிவாய் சொன்னாலே இந்த கல்யாணத்தில் விருப்பமில்லை, சித்தியிடம் கெஞ்சி வேண்டாம் என்று சொல்ல வந்தேன் என்றாலே கல்யாணமே வேண்டாம் என்ற எண்ணத்தில் உறுதியாக இருக்கும் அவளை யாராலும் வற்புறுத்த முடியாதுதான். ஆனாலும் குற்ற உணர்வு குறுகுறுக்கவில்லை என்பது நன்றாக தெரிந்தது. இந்த ஏற்பாட்டில் இரண்டு பக்கமும் உடன்பாடு இல்லை. அவளுக்கு திருமணத்தில் நாட்டமில்லை, அவனுக்கு இந்த திருமணம் வேண்டியதில்லை. இருவர் புறப்பட்ட நேரமும் ஒன்றாகத்தான் இருந்தது. இருவரின் எண்ணமும் கல்யாண ஏற்பாட்டை நிறுத்துவதுதான். அதுதான் விசித்திரம். இருவரும் அதே எண்ணத்துடன் ஒரே இடத்திலிருந்து புறப்பட்டு ஒரே பஸ்ஸில், அதுவும் அருகருகே பயணம் செய்து தடங்களில் சிக்கி ஒரே இடத்தில் தங்கி தங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொண்டு மீண்டும் சேர்ந்தே பயணம் செய்து இலக்கை அடைந்ததும் பிரிந்து போயிருக்கிறோம். ஒருவரை ஒருவர் அறியாமலேயே என்ன வினோதம்! எப்படியோ என் காதலுக்கு பச்சை கொடி காட்டியது மாதிரிதான். அக்காவின் காதில் போட்டாகிவிட்டது. அக்கா திறமைசாலி, சாமர்த்தியமாக பேசி அம்மா அப்பாவை மசிய வைத்து விடுவாள். அப்புறம் வாழ்வே வசந்தமானதே என்று பாட வேண்டியதுதான். அதே நினைப்பில் பிரியாவை உடனே பார்க்க வேண்டும் என்ற துடிப்பு வந்தது அவனிடம். பிரியாவிடம் விஷயத்தை சொன்னதும் குதிக்காத குறைதான். அத்தனை சந்தோஷமும் அவளுக்கு இருந்தாலும் இடையாய் சந்தேகமும் வரத்தான் செய்தது. உங்கள் அக்கா கிட்ட சொன்னது நல்லதுதான், ஆனால் உங்கள் அம்மா அப்பா சம்மதிக்கணுமே. கவலையே வேணாம், அக்காவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஒரு காரியத்தை செய்ய ஒப்புக்கிட்டா அதை நடத்தி முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டா பிரியா. இத்தனை நேரம் எங்கள் அம்மாவுக்கு செய்தி பறந்துருக்கும் பாரு, உடனே அம்மா கிட்டேருந்து ஃபோன் வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. எப்படியோ நம்ம கல்யாணம் நடக்கணும், அதுதான் என் ஆசை. ஏன் சத்யா, கல்யாணத்துக்கு பிறகு நாம் இங்கே தான் இருக்க போகிறோமா? ஏன், உனக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லையா பிரியா? அப்படி இல்லை, என்னோடய கனவு என்ன தெரியுமா? அன்பான கணவனோட பெரிய ஃப்ளாட்டில் வசிக்கணும், எல்லா வசதியோடையும். அப்புறம் விலை உயர்ந்த காரில் சுற்றணும், விரும்பின நகையெல்லாம் வாங்கணும், மனசுக்கு பிடிச்ச உடைகளை உடுத்தணும். இதெல்லாம் தான், இதெல்லாம் உங்கள் மூலமாக நிறைவேற போகுது சத்யா. ஐ எம் வெரி லக்கி சத்யா. அவள் கண்கள் பல பழக்க சொல்வதை ரசிக்க வேண்டிய மனம் ஏனோ ஏமாற்றத்தை தழுவியது போல் இருந்தது. காதில் அக்காவின் குரல் முணுமுணுப்பது போல் ஒலித்தது. அவள் உன்னை விரும்புகிறாளா, இல்லை உன்னிடம் இருக்கும் பணத்தை விரும்புகிறாளா? அடுத்த கணமே தலையை உதறிக்கொண்டான். சேச்சே, பிரியாவை தப்பாக இடம் போடக்கூடாது. வாழ்வில் வசதிகள் இல்லாமல் கஷ்டப்பட்டவர், திருமணத்துக்கு பிறகாவது வாழ்க்கையில் வளங்களோடு இருக்கலாமேனு ஆசைப்படுறது சகஜம். சாதாரணமாக எல்லா பெண்களுக்கும் இருக்கிற இயல்பான ஆசை தானே. அந்த குறைங்க தீர்ந்தா சாதாரணமாயிடுவா. இயலாமல் தான் அவளை அப்படி பேச வைக்கிது பாவம். அது மட்டும் இல்லை, பெண்கள்கிட்ட இருக்கிற ஆசை கனவுகள் தானே அது. கண்ணுக்கு லட்சணமான கணவன், நல்ல வசதியான வாழ்க்கை, நகை உடை, இதெல்லாம் தானே அவங்க எதிர்பார்ப்பு. அதைத்தானே பிரியாவும் ஆசைப்படுறா, அது எப்படி தவறாயிடும்? சத்யா, இந்த சந்தோஷத்தை கொண்டாடணும். எங்கே போகலாம்? ஐயோ, எனக்கு ரெக்க இல்லாமல் பறக்கிறது போல் இருக்கே சத்யா. ஐ எம் ஹாப்பி, எஸ் வெரி வெரி ஹாப்பி. ஆனந்த கலிப்பில் கண்களில் ஜோதி தெரிந்தது. முகம் சூரியகாந்தியாய் மலர்ந்திருக்க அவள் சொன்னதை வெகுவாய் ரசித்தான் அவன். ஓகே, எங்கே நீயே சொல்லு பிரியா. 5-star ஹோட்டலா, தியேட்டரில் சினிமாவா, பீச் ரெஸ்டாரண்ட்டா? ம், அதெல்லாம் வேணாம். ஏதாவது ஐஸ்கிரீம் பார்லரில் சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் சத்யா, காஸ்ட்லியாக இருக்கணும். ஃபு, அவ்வளோதானா, டன். உன் வீட்டில் எங்கே போகிறதா சொல்லுவேன், அவங்க நம்புகிற மாதிரி இருக்கணுமே.
என் சிநேகிதியோட பர்த்டேக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வரேன். அவங்களுக்கு சந்தேகம் வராது சத்யா. குட். அப்போது நாம் சரியாக 7 மணிக்கு சந்திக்கிறோம், ஓகே என்று எந்த இடம் என்பதையும் குறிப்பிட்டான். சில்லென்ற ஐஸ்கிரீமை ஸ்பூனில் வழித்தெடுத்து வாயில் வைத்து அதை ரசித்து விழுங்கினாள் பிரியா. தொண்டைக்குள் அது குளிர்ச்சியாக இறங்கியது. என்ன பிரியா சாப்பிடவா, நம்ம வந்தோம், எதுவும் பேசாமல் இருக்க என்று வினவினான் சத்யா. ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்குது சத்யா என்றவள் இன்னொரு ஸ்பூன் ஐஸ்கிரீமை எடுத்து விழுங்கினாள். ஏய் சாப்பாட்றாமி, ஜாலியாக பேசலான்னு வந்தா வெறும் திங்கிறதுலே இருக்க, இருங்க காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், முழுசாக சாப்பிட வேண்டாமா என்றவள் ஐஸ்கிரீமில் இருந்த ட்ரை ஃப்ரூட்ஸை பொறுக்கி எடுத்து சாப்பிட்டாள். சரியான சாப்பாட்றாமியை மக கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், கடவுளே என்னை நீ தான் காப்பாற்றணும் என்று கேலியாய் சொல்ல அதை கேட்டு சிரித்தாள். நான் அதிர்ஷ்டக்காரி சத்யா, நான் கண்ட கனவு மாதிரியே வாழ்க்கை கிடச்சிருக்கு தெரியுமா என்றாள் சந்தோஷ குரலில். என்ன மாதிரி கனவு கண்ட சொல்ல? எனக்கு வர போகிற கணவர் என்ன கேட்டதெல்லாம் வாங்கித்தரணும், நான் ஆசைப்படுறதை அன்பளிப்பாக தரணும், கஞ்சத்தனம் இல்லாமல் வெகு தாராளமாக செலவு செய்கிறவனாக இருக்கணும். அப்புறம் போதும், எனக்கு புரிஞ்சிருச்சு, மொத்தத்தில் ஒரு ஏடிஎம் மிஷினாக இருக்கணுன்ற, அப்படித்தானே? நம்ம கல்யாணம் நடக்கட்டும், உனக்கு டெபிட் கார்டே தந்துடுறேன், உன் இஷ்டப்படி என்ன வேணாலும் வாங்கிக்கோ, சந்தோஷம்தானே? வாவ் மை ஸ்வீட் சத்யா, இதைத்தான் நான் எதிர்பார்த்தது, நீங்கள் இப்படி தான் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும், அதான் சொன்னேனே நான் அதிர்ஷ்டக்காரின்னு. என்னைக்கு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு குடி வந்தீங்களோ அப்போவே முடிவு செஞ்சுட்டேன், நீங்கள் தான் என் வருங்கால கணவர்னு. ம், நான் தான் கொடுத்து வச்சேன், அவசரத்துக்கு வீடு வேணும்னு ஆஃபீஸில் என் கூட வேலை பார்த்தவக்கிட்ட சொன்ன நேரம் என் அதிர்ஷ்ட நேரம் தான் சொல்வேன், அவர் தான் உங்கள் வீட்டு மாடி காலியாக இருக்குது வேணும்னா ட்ரை பண்ணுங்கன்னாரு. அவசரத்துக்கு தானே அப்புறம் பெரிய வீடாக பார்த்து போயிடலான்னு வந்த என்ன, இந்த 2 மான் விழியும் கட்டி போட்டு அங்கேயே இருக்க வச்சுருந்தது அதிசயம். ஏன் பிரியா, உங்கள் அப்பா நம்ம காதலை எதிர்க்க மாட்டார் தானே? ஏன்னா பெற்றவங்களுக்கு காதல்னாலே அலர்ஜி, அதான் கேட்குறேன். என்ன கேள்வி இது சத்யா? உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு என் அப்பா அம்மாவுக்கு, நீங்கள் மாப்பிள்ளையானா அதை விட சந்தோஷம் அவங்களுக்கு வேறு எதுவும் இருக்காதுன்றது நிச்சயம். என்னை உங்கள் வீட்டில் மருமகளை ஏற்றுக்குவாங்களா? அதை சொல்லுங்கள், வேறு ஒரு பொண்ணை பார்த்தா அவங்களுக்கு என்னை ஏற்றுக்க மனசு வருமானு தான் சந்தேகம். என் அம்மாவை பற்றி உனக்கு தெரியாது பிரியா, என் மேலே உயிர், என் விருப்பத்துக்கு தடை சொல்லவே மாட்டாங்க, உன்னை பார்த்தாலும் உன்னை பார்த்ததும் பிடிச்சிரும் அம்மாவுக்கு, ரொம்ப சாது, பூ மாதிரி மனசு. என்ன உன் காதலை முதல்ல சொல்லியிருக்க கூடாதா, இந்த ரகலையெல்லாம் நடந்திருக்காது இல்லையான்னு வருத்தப்படலாம், அதுவும் கொஞ்சம் நேரம்தான், அப்புறம் பழைய மாதிரி அன்பை பொழிய ஆரம்பிச்சிருவாங்க. பாரு, என் அம்மாவை பார்த்த உடனே உனக்கும் சரி புறப்படலாம் சத்யா, நேரமாயிடுச்சு, வீட்டில் இன்னும் வரலையேன்னு பயப்படுவாங்க, போவோமா என்றாள் அவள். அம்மா புராணம் அவளுக்கு சலிப்பை தந்தது, அதை அவன் புரிந்து கொண்டானா என்று தெரியவில்லை. காரின் கதவை திறந்து உட்கார முயன்ற போது வயதான பிச்சைக்காரி ஒருத்தி அருகே வந்து நின்று கையேந்தினாள். பசிக்குது, தர்மம் கொடுங்க சாமி என்று கெஞ்சலுடன் எலும்பும் தோலுமாயிருந்த அந்த மூதாட்டியை இரக்கத்துடன் பார்த்தவன் பர்சிலிருந்து 10 ரூபாய் நோட்டை எடுத்து கொடுத்தாள். நீ நல்லா இருக்கணும் சாமி என்று வாழ்த்தி விட்டு மகிழ்ச்சியுடன் சென்றாள் அந்த பிச்சைக்கார கிழவி. என்ன சத்தியா இது, பிச்சைக்காரிக்கெல்லாம் 10 ரூபாயா போடுறது, இது ஓவரா இல்லை, 1 ரூபா போட்டா போதாது, போனா போகட்டும், 2 ரூபா போட்டா கூட போதும், இப்படியெல்லாம் கண்டவங்களுக்கெல்லாம் வாரி கொடுத்தா அவ்வளவுதான், கொஞ்சம் சிக்கனமா இருக்கணும் சத்யா என்றாள் பிரியா முகத்தை சுழித்து கொண்டு. நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன் பிரியா, அதை இப்படி வெளிப்படுத்தினேன் அவ்வளோதான் என்றான் அவன் காரை கிளப்பியபடி. இருக்கட்டும், அதுக்காக 10 ரூபாயா? உங்களுக்கு பணத்தோட அருமை தெரியல சத்யா, நாளைக்கு கல்யாணம் என்று தொடர்ந்து அவளை கை அமர்த்தி நிறுத்தினான் சத்யா. இதை பெருசுப்படுத்தாத பிரியா, விட்டு என்று சொன்னான் கொஞ்சம் கடுப்பாய். முதல் உரசல் வலித்தது அவனுக்கு. ஒரு கணம் தயங்கி விட்டு, சாரி சத்யா, எனக்கு சொல்ல உரிமை இருக்குன்னு தான் சொன்னேன், தப்பு தான் என்றவளை திரும்பி பார்த்து விட்டு, லீவ் இட், இதை பற்றி பேசாமல் இருக்கிறது நல்லது, ப்ளீஸ் பிரியா என்றான் அவன். அதற்கு பிறகு இருவரும் பேசவில்லை, பேச மனமில்லை. சத்யாவின் மனம் அவனையும் கேளாமல் நந்திதாவை நினைத்தது. அவள் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பாள்? என்ன சத்யா, வயசானவங்க பணம் கொடுத்தா பசியாரிடுமா, கொஞ்சம் இருங்க என்று சொல்லி அருகில் இருந்த ஹோட்டலிலிருந்து இட்லியோ தோசையோ வாங்கி வந்து தந்திருப்பாள். ஹோட்டல் இல்லாவிட்டால் பேக்கரியிலிருந்து பன் கேக் என்று வாரி கொண்டு வந்து கிழவிக்கு கொடுத்திருப்பாள். பாட்டி வயிறு நிறைய சாப்பிடுங்க, அப்போதான் தெம்பு வரும் என்று சொல்லியிருப்பாள். மனிதர்களின் துன்பங்களை கண்டு வேதனைப்பட்டு உதவி செய்ய ஓடும் அவளைப் போல் பரந்த மனம் யாருக்கு வரும்? அவள் அன்பின் மறு உருவம். தொடர்ந்து அவளுடன் கழித்த அந்த 2 நாட்கள் அவனது நினைவில் வந்து இதமான உணர்வு ஊட்ட ஏனோ உள்ளம் லேசானது போல் தோன்றியது. இப்போது என்ன செய்து கொண்டிருப்பாள்? என்னை பற்றி நினைத்து பார்ப்பாளா? இப்போது நான் அவளை பற்றி நினைப்பது போல ஏனோ அவளை பார்த்து பேச வேண்டும் போல் தோன்றியது. மறுநாள் காலையில் பிரியா அவனிடம் தயங்கி தயங்கி வந்தாள். காலில் சாக்ஸை மாட்டி கொண்டிருந்தவன் நிமிர்ந்து அவளை பார்த்தான். என்ன பிரியா, என்ன விஷயம், ஏதாவது சொல்லணுமா என்ன என்று எதுவுமே நடக்காத மாதிரி கேட்க அவளது தயக்கம் மறைந்தது. சாரி சத்யா, நேற்று அவசரம் கொடுக்க மாதிரி ஏதோ பேசிட்டேன், உங்களுக்கு கோபம் இல்லையா? என்கிட்ட பேசாமல் இருந்தீங்களே சத்யா என்றாள் வருத்தத்துடன். அப்படிலாம் இல்லை பிரியா,
நடந்தது அல்ப விஷயம், அதை மறந்துடுவேனே. அப்புறம் சொல்ல மறந்துட்டேனே, இன்னைக்கு காலையில் அம்மா கிட்டேருந்து ஃபோன் வந்துச்சு. நான் சொன்ன மாதிரி தான் அவங்க பேசினது. அவங்களுக்கு என் மேலே கோவம் இல்லை பிரியா. என்னடா எனக்கு வேலை வைக்காமல் நீயே பொண்ணை பார்த்து முடிவு பண்ணிட்டியேன்னு பரிகாசம் பண்ணாங்க. இந்த சந்தோஷமான விஷயத்தை முதல்ல உனக்கு சொல்லணும்னு காத்திருந்தேன் என்று அவன் சொல்ல பிரியாவின் முகம் மலர்ந்து போனது. அப்பாடா இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. கல்யாணம் ஆனது உங்கள் அம்மா அப்பாவும் இங்கே வந்துடுவாங்களா சத்யா என்று கேட்டாள் பிரியா. ஓஹோ இப்போவே மாமியாரி மாமனாரி கைக்குள்ளே போட்டு அவங்க மெச்சின மருமகள்னு பேர் வாங்க ஆசையாக்கும் என்று பரிகாசம் செய்தாள் அவன் செய்தான் அவன் இல்லை அவங்க நம்மளோடு இருப்பாங்களான்னு தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். அதெல்லாம் இல்லை, அம்மாவுக்கு சென்னை வெயில் ஆகாது, அந்த வீட்டை விட்டு நகரவும் மாட்டாங்க, அதனால் அந்த ஆசையெல்லாம் வச்சுக்க வேணாம் என்று அவன் சொன்னதும் அவளது முகத்தில் தெரிந்த மலர்ச்சியை கவனிக்கவில்லை சத்யா. வெகு மும்முரமாய் ஷூவிற்கு லேஸ் கட்டி கொண்டிருந்தான் அவன். அத்தியாயம் 10. நந்திதா கருமமே கண்ணாயினாலாக வேலையில் ஆழ்ந்திருந்தாள். குழந்தைகளுடன் வந்திருக்கும் தாய்மார்களை அமரச் செய்து குழந்தையின் பெயர், தந்தையாரின் பெயர்கள், குழந்தையின் வயது, பிறந்த தேதி, தடுப்பூசிகள் கொடுக்கப்பட்டுள்ளனவா இல்லையா, சமீபத்தில் மஞ்சள் காமாலை டைஃபாய்டு அம்மை ஏதாவது வந்ததா, குழந்தையின் பிரச்சனை இவைகளை எல்லாம் கேட்டு அதை மருத்துவ அட்டையில் பதிவு செய்து குழந்தையின் உயரம் எடை பார்த்து அதையும் குறித்து அவர்களை குறிப்பிட்ட மருத்துவரிடம் அனுப்பி வைப்பதுதான் அவளது பணி. அதை அவள் செவ்வனே செய்து கொண்டிருந்தாள். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு குழந்தைகளுக்காகவே ஏற்பாடு செய்த இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் அது. அதுவும் அவள் படித்த கல்லூரியின் மைதான திடலில் என்பதால் இரட்டிப்பு ஆர்வத்துடன் உற்சாகத்துடனும் பணியாற்றினாள். இலவசம் என்பதால் மைதானம் நிரம்பியிருந்தது. பிறந்த குழந்தையிலிருந்து 12 வயது இளம் பிள்ளைகள் வரை அனைத்து விதமான பரிசோதனைகளும் கூடவே சிகிச்சையும் என்பதால் கூட்டத்திற்கு கேட்கவா வேண்டும். ரோட்டரி கிளப் ஸ்பான்சரில் அந்த நற்பணி அருமையாக நடந்து கொண்டிருந்தது. தானத்தில் சிறந்ததான இரத்த தானம் கூட ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருந்தது. ரோட்டரி கிளப் ஸ்பான்சர் என்பதால் வந்திருந்த டாக்டர்கள் அனைவரும் புகழ்பெற்ற மருத்துவ நிபுணர்கள், பிரசித்தமான மருத்துவமனையில் பணியாற்றும் துறை வல்லுநர்கள், குழந்தைகள் நல மருத்துவர்களிலிருந்து சகல நோய் மருத்துவர்களும் இருந்தார்கள். சரும நோய், கண் நோய், பல்வியாதி, இதய நோய், இஎன்டி, நரம்பியல், கூடவே மலநல மருத்துவம் என பல துறைகளில் சிறப்பு கல்வி பெற்ற வல்லுநர்கள் வந்திருந்து பரிசோதனை செய்து தகுந்த சிகிச்சை தர இருப்பதை அறிந்து அங்கே உள்ள ஊர்களிலிருந்தும் பொதுமக்கள் தம் குழந்தைகளுடன் வந்திருந்தனர். மொத்தத்தில் அந்த மைதானமே விழா கோலம் கொண்டது போல் பரபரப்புடன் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அத்தனை கூட்டம், அந்த அளவு கலகலப்பு. 4 வயது குழந்தையின் எடையை பார்த்து கொண்டிருந்த நந்திதாவின் அருகே செல் நான் இருக்கிறேன் என்று ஒலி எழுப்ப அவள் எடுத்து பேசினாள். ஏய் நந்து, கொஞ்சம் பிளட் பேங்க் பக்கம் வாயே என்று மறுமுனையில் குரல் கொடுக்க, சாரிடி இப்போ பிஸியாக இருக்க, என்ன விஷயம் சொல்லு என்றாள் மறுமொழியாக. அதிலடி உன்னை விசாரித்து ஒருத்தர் கேட்டார் நீ எங்கே இருக்கேன்னு, சொன்னேன் உன்னை பார்க்க முடியுமான்னு கேட்டார், அதான் ஃபோன் பண்ணேன். இப்போ வர முடியாதே நர்மதா, அவர்கிட்ட சொல்லு இந்த மாதிரி வேலையில் வந்து பார்த்து பேசுறதுலாம் சாத்தியம் இல்லைன்னு, அவரோட பேரையும் ஃபோன் நம்பரையும் வாங்கி வச்சுக்கோ, அப்புறம் காண்டாக்ட் பண்ணுறேன்னு சொல்லு. மறுமுனையில் நர்மதா வந்திருந்த ஆசாமியிடம் பெயரையும் ஃபோன் நம்பரையும் கேட்பதும் அதற்கு பதிலாய் ஒரு ஆண் குரல் என் பெயர் சத்யா என்று சொல்லுங்கள் என்று சொல்வதும் காதில் விழ அவளுக்கு அதிர்ச்சி, இனிய அதிர்ச்சி. சத்யாவா, இங்கேயா, எப்படி, அடடா எத்தனை நாளாச்சு அவரை பார்த்து. நர்மதா என்று அழைத்தவள் தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டதை அறிந்து தோழிக்கு ஃபோன் செய்தாள். ஹலோ அவர் போயாச்சுடி, சத்யாவா என்றாள். ப்ளீஸ் அவரை இருக்க சொல்லு நர்மதா, இதோ வர்றேன். இப்போதானே நீ ப்ளீஸ்டி, அவர் போகிறதுக்குள்ளே தடுத்து நிறுத்து, வந்து அவர்கிட்ட முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும் என்று தோழிக்கு சந்தேகம் வராத வண்ணம் விளக்கம் சொன்னால். தனக்கு உதவியாக இருந்த நீலவேணியிடம் 10 நிமிஷத்தில் வந்துடுற நீலா, அது வரைக்கும் நீ பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு வெளியேறினாள். அவளுக்காக காத்திருந்தவனை பார்த்து விட்டு வியப்புடன் கேட்டாள் அவள். நீங்கள் எங்கே இங்கே, உங்களை நான் எதிர்பார்க்கல சத்யா, பிளட் டொனேஷனுக்காக வந்தேன் நந்திதா என்று அவன் சொன்னதை கேட்டு கண்களை விரித்து பார்த்தான். ரத்த தானமா, பரவாயில்லையே, அதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இருக்கா என்ன என்றாள் வியப்பு குறையாமல். ஓஹோ மக்கள் சேவைன்றது உங்களுக்கு மட்டும்தான் சொந்தமா, ஏன் நாங்கள் செய்யக்கூடாதா என்ன என்று கேலி குரலில் அவன் கேட்டான். ஓ தாராளமா, யார் வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆமாம், இதை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும், பேப்பரில் பார்த்தீங்களா? இல்லை, நான் குடியிருக்க வீட்டோட சொந்தக்காரரோட இளைய மகள் இங்கே தான் படிக்கிறா, அதாவது இந்த கல்லூரியில் தான். அவள் சொன்னான். சரி, நானும் நல்லது பண்ணலாமேன்னு வந்தேன். நிச்சயம் உங்களை இங்கே சந்திக்க முடியும்னு தோணுச்சு, அதான் விசாரித்தேன். சரி, எப்போ ஊர் திரும்புறீங்க நந்திதா? நீங்கள் ஊருக்கு போன விஷயம் என்னாச்சு, விவரத்தை தெரிந்து கொள்ளும் ஆவலில் அவன் கேட்டான். தேங்க் காட், அந்த கல்யாண பேச்சு நின்று போயிடுச்சு. ஓ எல்லாம் நன்மைக்கு தான் சத்யா, அந்த ஆளோட நடத்த சரியில்லையா, இந்த விஷயம் தெரிஞ்சதும் சித்தி வேணான்னு சொல்லிட்டாங்களாம். அதை கேட்டதும் அவன் முகம் மாறியது போல் தோன்றியது. வேதனையின் சாயலோ, நட்புடன் பழகியவள் ஆயிற்றே என்ற நல்ல எண்ணத்தில் வந்த வேதனையோ என்னவோ.
அதனால் எனக்கு மனக்கஷ்டம் எதுவும் இல்லை சத்யா. பார்க்க போனால் சுதந்திர பறவை போல் ஃபீல் பண்ணுறேன். ஆமாம், நீங்கள் என்னைக்கு ஊர் திரும்பினீங்க சத்யா என்றாள் அவள். இருவரும் பொதுவாக உரையாடினார்கள். அவன் பழக்க தோஷத்தில் சிகரெட் எடுத்து வாயில் வைத்தான். அதை பற்ற வைக்க முனைகள் அவள் முகச் சுழிப்புடன் கேட்டாள், என்ன சத்யா இந்த பழக்கம் உங்களுக்கு உண்டா? ஸ்மோக்கிங் உடல் நலத்துக்கு கேடுதுன்னு தெரிஞ்சும் புகைப்பிடிக்கிறீங்களே. நீங்கள் புகைப்பிடிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு. ப்ளீஸ் வேணாமே சத்யா. சாரி நந்திதா என்றவன் அந்த சிகரெட்டை தூக்கி எறிந்தான். அவன் விடைபெற்று சென்றதும் தன் பணி செய்ய திரும்பினாள். சோர்வுடன் அமர்ந்திருந்த மகளை கோபத்துடன் முறைத்தாள் வரலட்சுமி. சேவை மண்ணாங்கட்டின்னு ஊர் சுற்றிட்டு வர்றது, அப்புறம் தலைவலி கழுத்து வலின்னு சுருண்டு உட்காருது, இதெல்லாம் தேவையாடி? இந்த கொளுத்துற வெயிலில் வீட்டில் தங்குறது, ஹாயாக ஏசியில் இருக்காமல் இப்படியே நாயை அலைவ, இப்படி உடம்பை வருத்திக்கிட்டு செய்யணும் யாராவது சொல்கிறாங்களா என்ன, பைத்தியக்கார்த்தனமாக இருக்குது என்று பொறிந்து தள்ளினாள். ஐயோ அம்மா, நான் சொன்னேனா எனக்கு முடியலன்னு? ஏமா தொண துணக்கிற என்று மகள் சொல்ல இன்னும் கோபம் தலைக்கேறியது. ஓஹோ, என் பேச்சு உனக்கு தொணதுணப்பாக இருக்குல்ல, இதை சகிக்க முடியலன்னா ஒன்று பண்ணு, பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹாயா புருஷனோடு இருக்க வேண்டியதானே, அதுவும் வேணாங்கிற, உனக்கு ஏற்ற மாதிரியான வரணும் தட்டி போச்சு. சே, நல்ல இடமா இருந்திருந்தா கல்யாணம் பேசி முடிச்சு சீக்கிரமாக உன்னை அனுப்பியிருப்பேன். என்ன செய்ய, உனக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் இல்லையே என்று குத்தி காட்டினாள் தாய். ப்ளீஸ்மா, கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கியா? முடிஞ்சால் சூடாக ஒரு கப் காஃபி கொடு, என் செல்ல அம்மாவில் தலை விண்ணு விண்ணு தெரிக்குது என்று மகள் கெஞ்சியதும் சற்று இலகியது தாய் மனம். என்னவோ போ, மனசு தாளாமல் சொல்கிறேன், கேட்டால் கேளு இல்லை விடு, போய் படுத்து ரெஸ்ட் எடு, தலைவலி போயிடும், நான் சூடாக காஃபியும் தலைவலி மாத்திரையும் எடுத்துகிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு விரைந்த தாயை புன்னகையுடன் பார்த்தாள் மகள். தலையை பிளக்கும் தலைவலி இல்லை என்றாலும் வெயிலிலோ இல்லை வேலை பலுவோ தலைவலி கொஞ்சம் வந்திருந்தது. அம்மாவின் வாயை அடக்க தாள முடியாத தலைவலி என்பது போல் காட்டினாள் மகள். பாவம் அம்மா, பாசத்தினால் அப்படி பேசுகிறாள், வேறொன்றும் இல்லை. ஆனால் என்ன செய்வது, வருகிறாயா என்ற அழைப்பு வந்ததும் உடனே ஒப்புக்கொண்டு சேவை செய்ய விழைகிறதே மனம். அந்த சர்வீஸில்தான் எத்தனை அனுபவங்கள், இதயத்தில் ஓட்டை என்று வந்திருந்த சில பிஞ்சுகள், கண் பார்வையில் குறையுள்ள குழந்தைகள், இரத்த சோகையுள்ள இலசுகள், மூளை வளர்ச்சி குறைந்த பிள்ளைகள், எல்லாவற்றையும் விட கொடுமை பரிசோதனையில் இரண்டு குழந்தைகளுக்கு புற்றுநோய், இரத்த புற்றுநோய் இருந்தது தெரிய வந்ததுதான். கடவுளே, சின்னஞ்சிறு தளிர்களுக்கு இத்தனை சோதனையா? வேதனையுடன் நினைத்தாள் நந்திதா. ஆனால் ஒரு நிம்மதி, எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் அளவுக்கு திறமையான டாக்டர்களும் மருத்துவத்தின் இன்றைய சாதனைகளும் டாக்டர்கள் தரும் நம்பிக்கை வார்த்தைகளும் தான். புற்றுநோய் என்றதும் அழத் தொடங்கிய பெற்றவர்களை அடக்கி பயமே வேண்டாம், குணப்படுத்த முடியும், நம்பிக்கை வையுங்கள் என்று டாக்டர்கள் சொன்னதுதான் நெஞ்சில் பாலை வார்த்தது போல் இருந்தது. இந்தாம்மா, மாத்திரையை போட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கு, சரியாயிடும் என்று தாய் நீட்டிய மாத்திரையையும் நீரையும் வாங்கி கொண்டாள். மாத்திரையை சாப்பிட்டு விட்டு காஃபியை வாங்கி கொண்டாள். காஃபியை ரொம்ப சூடாகவே கொடுத்துருக்கேன் நந்து, ரெண்டு நிமிஷம் போகட்டும், அப்புறம் குடி, மாத்திரை சாப்பிட்ருக்கேன் என்றாள் அன்னை. இப்படி நெஞ்சு முழுக்க பாசத்தையும் வைத்து கொண்டிருந்தாலும் கோபத்தை காட்டும் அன்னையை நினைத்து உள்ளூர் சிரித்து கொண்டாள். அம்மாவை பொறுத்தவரை மகள் கஷ்டப்படக்கூடாது, சுகமாக இருக்க வேண்டும், பெற்ற மனமாயிற்றே, அதுதான் பித்தாய் நினைக்கிறது. அம்மாவை ஒரே ஒரு தடவை மருத்துவ முகாமிற்கு அழைத்து சென்று காட்ட வேண்டும். பாருமா, எத்தனை ஜீவன்கள் நோயில் உடல் நொந்து மனசு வெந்து கிடக்காங்க, அவர்களோட வாழ்க்கை போராட்ட பார்த்தியா? அதை பார்க்கையில் நாம் எவ்வளோ பாக்கியசாலிங்க, அந்த கஷ்ட ஜீவிகளுக்கு நம்மால் ஆனால் உதவி செய்கிறோம் அவ்வளவுதானே, அதுவும் சலிப்பாக தெரியுதாம்மா என்று நிதானமாக எடுத்து சொன்னால் புரிந்து கொள்வாள். எதுவுமே கண்களால் பார்த்தால்தான் உரைக்கும், நேரில் நிதர்சனமான மனிதர்களின் அவல நிலையை கண்டால் நிச்சயம் மனிதநேயம் வெளிவரும். அவ்வாறு நினைக்கும் போது சத்யாவின் நினைவு எட்டி பார்த்தது. அவனும் அப்படித்தானே, ஏனோ தானோ என்று இருந்தவன் இரண்டு நாட்களில் மனசுக்குள் தாக்கம் ஏற்பட்டு இன்றைக்கு முன்வந்து இரத்த தானம் கொடுக்க வந்துவிட்டானே, அந்த அளவு அவனிடம் ஒரு மாற்றம், அது வியக்கத்தகுந்த மாற்றமே. தொடர்ந்து அவனது நினைவு, அவனுடன் கழித்த அந்த இரண்டு நாட்களின் நினைவு அவளுள் நறுமணம் மிகுந்த சாம்பிராணின் புகையாய் படர்ந்தது. பழக இனிமையானவன், பார்க்க வசீகரமானவன். ஆமாம், அவனுக்கு திருமணம் ஆகிவிட்டதா? அதை கேட்டு தெரிந்து கொள்ளவில்லையே. திருமணம் ஆகியிருந்தால் மனைவி பற்றி சொல்லியிருப்பாரு, பேச்சு வாக்கில் பெயராவது வந்திருக்குமே. அப்படியே கல்யாணம் ஆகியிருந்தால் அந்த இரண்டு நாட்களில் எங்கே இருக்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள், எப்படி வருவீர்கள் என்று தொடர்ந்து கால் வந்திருக்கும். அதுவும் இல்லை, அவளுக்கு சிரிப்பு வந்தது. எதற்கு இந்த வீண் ஆராய்ச்சி? சத்யாவுக்கு திருமணம் ஆகவில்லை என்றால் தனக்கென்ன வந்தது, அதை ஏன் பெரிதாக நினைக்க வேண்டும்? கடும் முயற்சி செய்து அவனது நினைவுகளை உதிர்த்தவள் கண்களை மூடிக்கொண்டாள். கொஞ்ச நேரத்தில் தூங்கியும் போனாள். மறுநாள் காலை 8 மணி எனவில் ஃபோன் கூவியது. போய் எடுத்தாள் நந்திதா. அக்கா எப்படி இருக்க, உன் பொதுஜன சேவை எப்படி இருக்கு? தங்கையின் உற்சாக குரல் அவளை குதூகலம் அடைய செய்தது. நீ எப்படி இருக்க, அதை முதல்ல சொல்லு, முதல்ல பதிலுக்கு திருப்பி கேட்டாள் தமக்கை.
போர் அடிக்குதுக்கா. உன்னோட சண்டை போடாமல், அம்மாவோட மல்லு கட்டாமல், சுத்த போர், பேசாமல் ஊருக்கு வந்துடலாமான்னு பார்க்குறேன். என்ன சொல்கிறக்கா? வினவினாள் தங்கை. இப்போ தானே ரஞ்சி சேர்ந்த, உடனே வந்தால் வீட்டு பாடங்கள் விட்டு போகாதா? சின்ன பிள்ளை மாதிரி இருக்கடி நீ பேசுறது, போக போக எல்லாம் சரியாயிடும், பொறுமையாக அங்கேரு என்று அறிவுரை கூறினாள் நந்திதா. ஐயோ ஹோம் சிக்குக்கா, உங்களெல்லாம் பார்க்கணுன்னு துடிப்பாக இருக்குது. அம்மா மடியில் படுத்து தூங்கணும்னு இருக்குது. நம்ம வீட்டு சாப்பாடை ருசித்து சாப்பிடணுன்னு இருக்குது. நம்ம வீட்டில் என்னோட அறையில் என்னோட மென்மையான படுக்கையில் படுத்துறங்கணும்னு ஏக்கமாக இருக்குது தெரியுமா? தங்கையின் குரலில் தெரிந்த கெஞ்சல் அவளை கரையை வைத்தது. சரி, வீக்கெண்டில் வந்தால் பாடங்களுக்கு தொந்தரவாகாது ரஞ்சி, வர்றதுக்கு முன்னாடி தெரியப்படுத்து, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்ன என்றால் கொஞ்சம் இறங்கி வந்து. ஸ்வீட் அக்கா என்று சொல்லிவிட்டு பச்சென்று அவள் முத்தம் கொடுத்து செல்லில் கேட்டது. அக்கா நான் வர்றது அம்மா அப்பாவுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும், சொல்லிடாத என்ன என்று சிறு குழந்தையை போல் அவள் சொல்ல அதை கேட்டுவிட்டு சிரித்தாள் நந்திதா. அத்தியாயம் 11. சத்யாவிற்கு வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை. தலை வீங்கிவிட்டது போல் கனத்தது. தலைக்குள் வண்டு குடைவது போல வலி. ஏன் என்று தெரியவில்லை. நெற்றியை அழுத்தி கொண்டான். கொஞ்சம் படுத்தால் தேவலை என்று இருந்தது. இனியும் தாள முடியாது என்று நினைத்தவனாய் அலுவலகத்தில் சொல்லிவிட்டு புறப்பட்டான். வண்டி சர்வீஸ்க்கு விட்டிருந்தது நினைவுக்கு வந்து எரிச்சல் வந்தது. அடைச்ச, இந்த வெயிலில் காரில் போனால் நல்லா இருக்கும். டாக்ஸிக்கு ஃபோன் செய்தான். உடனே வந்து நின்றது. காருக்குள் அமர்ந்தவன் செல்ல வேண்டிய இடத்தை சொல்லிவிட்டு சீட்டில் சாய்ந்து கொண்டான். நாக்கு வறண்டு போனது போல் இருந்தது. சூடாய் காஃபி சாப்பிட்டால் தேவலை என்றும் தோன்றியது. பிரியாவிடம் சொன்னால் கொண்டு வந்து தருவாள். அவள் கையால் பருகுவது கூட தனி இன்பம்தான். உடனே தலைவலி கூட மாயமாகிவிடும். காதலியின் மென்மையான விரல்கள் நெற்றியை இதமாய் அழுத்திவிட, அடடா அதுவல்லவா சுகம். உடனே உள்ளமும் மனமும் பரபரத்தது. டாக்ஸி நத்தையாய் ஊறுகிற மாதிரி அவனுக்கு தோன்றியது. ஒரு வழியாய் வந்து சேர்ந்ததும் டாக்ஸி அந்த சின்ன தெருவுக்குள் வர இயலாது, ரிவர்ஸில் திரும்ப முடியாது என்று காரணம் காட்டி டிரைவர் சற்று தள்ளி வண்டியை நிறுத்திவிட சத்யா இறங்கி மீட்டரில் காட்டிய பணத்தை எடுத்து கொடுத்தான். வீடும் அருகேதான் என்பதால் நடப்பதும் சிரமம் இல்லை. வீட்டை நெருங்கும் போது தபால்காரர் கடிதங்களை அவன் கையில் வைத்துவிட்டு சென்றார். இரண்டு கடிதங்கள். ஒன்று அவனுக்கு ஏதோ வங்கியிலிருந்து, இன்னொன்று பட்டாபிராமன் என்ற பெயருக்கு, அதாவது பிரியாவின் தந்தைக்கு வந்திருந்த திருமண அழைப்பிதழ். அதை கொடுக்கும் சாக்கில் பிரியாவை பார்த்து விடலாமே. உற்சாகத்தில் உள்ளம் துள்ளியது. அவளும் என்னை எதிர்பார்த்திருக்க மாட்டாள். என்னை பார்த்ததும் கண்கள் விரிய நிற்கப் போகிறாள். அப்படி அவள் சிலையாக நிற்பதை பார்த்து ரசிக்க வேண்டும். மனம் ரசனையுடன் நினைக்க ஷூக்களை சத்தமின்றி கழட்டிவிட்டு சாக்ஸுடன் வராந்தாவில் நடந்தான். இதயம் காதலியை காணப்போகும் பரபரப்பில் வேகமெடுக்க மெல்ல எட்டு வைத்தவனின் காதில் பட்டாபிராமனின் குரல் சத்தமாய் கேட்டது. மாப்பிள்ளை பார்க்கவா? கையில் சல்லி காசு இல்லாமல் எப்படி மாப்பிள்ளை வேட்டையில் இறங்க முடியும்? சும்மா பேச வந்துட்டா? அதுக்காக பொண்ணுங்களை எத்தனை நாள் வீட்டில் வச்சுப்பீங்க? பிரியாவோட வயசு 24 தெரியும்ல. அவளுக்கு அடுத்து இன்னொருத்தையும் வயசுக்கு வந்தாச்சு. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே அவளும் கல்யாணத்துக்கு தயார்னு வளர்ந்துருவா. அதை தெரிஞ்சுக்குங்க. இதுக்கே அழத்துக்கிறீங்களே. பிரியாவுக்கு அப்புறம் ரெண்டு குழந்தை பிறந்து செத்துச்சே, அது ரெண்டு உயிரோடு இருந்திருந்தா என்ன செஞ்சுருப்பீங்க? அதான் கேட்குறேன் என்று சத்துக்கு கோபத்துடன் கேட்டாள் பிரியாவின் தாய். என்ன செய்வது, பேசாமல் திரும்பி விடலாமா என்று யோசித்து தயங்கினான் சத்யா. நல்ல வேலையா அப்படி இல்லையே, சந்தோஷப்படுடி. 5 பெண்ணுங்களை பார்த்தா அரசனும் ஆண்டி ஆவான்னு சொல்லுவாங்க, என்னால் எப்படி முடியும்? இதை பார் பிரியா, உங்களை படிக்க வச்சு பட்டதாரி ஆக்குனதே பெரிய விஷயம். உங்கள் சாமர்த்தியத்தால் பழைச்சிக்குங்க என்று அந்த வீட்டு தலைவர் சொல்ல, அப்படின்னா என்னால் முடியாது, நீங்களே மாப்பிட்டு தேடிக்குன்னு சொல்கிறீங்க, அப்படித்தானே? அப்படித்தானே? அடைச்சே, கேட்கவே அசிங்கமாக இருக்குது ஆத்திரத்துடன் கேட்டால் அவரது பத்தினி. அப்போது பிரியாவின் குரல் ஒலிக்க திரும்பிச் செல்ல இருந்தவன் ஆர்வத்துடன் நின்று கேட்டான். தந்தையிடம் அவர்களது காதலை வெளிப்படுத்தப் போகிறாள் போலும். ஆவலுடன் காதை தீட்டி கொண்டு காத்திருந்தான் சத்யா. என்னை பற்றி கவலைப்படாதீங்கப்பா, உங்களுக்கு எந்த கஷ்டமும் வைக்காமல் நல்ல மாப்பிள்ளையாக நான் பார்த்தாச்சு என்றது காதலியின் குரல். அப்பாடா, ஒரு விதமாக விஷயம் வெளிவந்துருச்சு. முழு விவரம் தெரிஞ்சதும் கணவனும் மனைவியும் மகிழ்ச்சி கடலில் திளைக்க போகிறாங்க. தங்களுக்கு தெரிஞ்சவன், நல்லா படித்து கௌரவமான வேலையில் இருக்கவன், நல்ல குடும்பத்து பின்னணி உள்ளவன், தங்கள் வீட்டு மாப்பிள்ளைன்னா கசக்குமா உங்களுக்கு? ரெண்டு கரம் நீட்டி வரவேற்பாங்களே, உள்ளம் துள்ள காத்திருந்தான். யாருடைய அது, என் கிட்ட கூட சொல்லாமல் இப்போ வந்து சொல்கிறேன் என்று தாய் கூவுவதும் காதில் விழுந்தது. அதாம்மா, நம்ம மாடியில் குடியிருக்காரே சத்யா, அவர் தான். சபாஷ்மா, இப்போ தான் நீ என் பொண்ணு. பிடிச்சாலும் நல்ல புளியங்கொம்பை தான் பிடிச்சிருக்க. பாத்தியாடி, என் பொண்ணோட சாமர்த்தியத்தை சகிக்கலை. இப்படி ஒரு அப்பனானு வியப்பாக இருக்குது. பொண்ணை அடங்கிடு, அதிக பிரசங்கித்தனமாக நடந்துக்காதுன்னு சொல்கிற அப்பனை தான் நான் பார்த்துருக்கேன். இங்கே எல்லாமே தலைகீழ் பாடமாக இருக்குது. கர்மம் இதோ பாருடி, நாம் இருக்கிற லட்சணத்துக்கு ஏழைக்கேற்ற எல்லோருடையாக ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் மாப்பிள்ளையே தான் பார்க்க முடியும். ஆனால் இந்த பையன் பெரிய இடத்து பிள்ளையாக்கும். அதுவும் ஒரே பிள்ளை. அவனோட அக்காவுக்கு கல்யாணம் ஆகி வசதியாக வாழ்கிறான்.
அதனால் சொத்தில் பங்கு கேட்டு வரப்போகிறதில்ல, அதுவும் நிச்சயம்தான். அப்புறம் ஊரில் பெரிய வீடு இருக்காமே, இங்கே இவனுக்கு கொடுத்த சம்பளம் வேற, ஊருக்கு அனுப்பினோன்ற அவசியமே இல்லை. இதை விட வேறு என்ன வேணும் சொல்லுடி? நான் அம்மா தேடி இருந்தாலும் இந்த மாதிரி வரன் கிடச்சிருக்குமா? அந்த விஷயத்தில் நம்ம பிரியாவை பாராட்டத்தான் வேணும். அம்மாடி எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா, நீ ஒரு குறையும் இல்லாமல் மகாராணி மாதிரி சொகுசாக இருப்ப, எங்களை மறந்துடாதம்மா. இதை கேட்டு கொண்டிருந்தவனுக்கு நெருடலாக இருந்தது. பெரியவரின் பேச்சில் பணம், சொத்து, வீடு என்றுதான் இருந்ததே தவிர மாப்பிள்ளையின் நல்ல குணங்கள் பற்றியோ இனிய சுபாவம் பற்றியோ பேச்சே இல்லையே. வெறும் பணம் மட்டுமே முக்கியமா? இன்னொரு உறுத்தலும் கூட, அக்கா சொத்தில் பங்கு கேட்டு வரமாட்டாலாமே. சே, என்ன மனிதர் இவர்! அடைச்ச, அந்த மனிதர் படு கஞ்சன், பணம் என்ன வாயை திறக்கிறவர், அல்ப புத்தி. ஆனால் பிரியா அப்படி இல்லையே, அவள் என்னை மதிக்கிறவர், என்கிட்ட உயிராக இருக்கிறவ, அது போதுமே. மாமனார் எப்படி இருந்தால் நமக்கு என்ன? என் வருங்கால மனைவி நல்லவ. இதோ பிரியாவும் ஏதோ சொல்கிறாளே. காதலியின் கனிமொழி வார்த்தைகளை காதால் கேட்க தயாரானான். ஐயோ அப்பா, அப்படி உங்களெல்லாம் அம்போன் விட்டுருவேன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் யோசிச்சு வச்சுருக்கேன் தெரியுமா? இங்கே தனி கொடுத்தன வேற, மாமனார் மாமியாரோட தொல்லையும் கிடையாது. நானே ராணி, என்னோட ராஜ்யந்தான் பாருங்களேன். அவரை என் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு வீட்டில் என்னோட ஆட்சி தான், நான் வச்சது தான் சட்டம். அப்படின்னு ஆகட்டும், அப்புறம் குடும்பத்துக்கு என்னெல்லாம் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். தங்கச்சி தம்பியை படிக்க வச்சு கரையேத்திர மாட்டேன்னா, அவரோட வருமானம் எல்லாம் என் கைக்கு வரட்டும், நான் கஷ்டம்லாம் தீந்த மாதிரி தான்ப்பா, கவலை விடுங்க. எரிமலை கக்கி தீப்பிழம்புகள் தன்மேல் தெரித்து விழுந்தது போல இருந்தது சத்யாவிற்கு. அதன் ஜுவாலைகள் தன் இதயம் பொசுக்கியது போலவும் வலித்தது. பிரியாவா அப்படி பேசினால் என்னை மட்டுமே காதலிக்கிறாள் என்று நினைத்தவளா இப்படி? உணர்ச்சி வேகத்தில் உடம்பெல்லாம் அதிர்வது போல் இருந்தது. தொடர்ந்து பிரியாவின் தாய் மனம் பொறுக்காமல், பண விஷயத்தில் அப்படியே உன் அப்பனை உரிச்சு வச்சிருக்கேடி, அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் பணம் மட்டும்தான் பிரதானமாகப்படுதுச்ச என்று கூறியதை தொடர்ந்து, ஐயோ அம்மா, இந்த காலத்தில் இப்படி தான் இருக்கணும், அப்போ தான் பிழைக்க முடியும் என்று பிரியாவின் பதிலும் ஆழகால விஷமாய் காதில் விழுந்தன. அத்துடன் இல்லையே, ஆமாண்டி, இதே அந்த பிள்ளை கொஞ்சம் சம்பாத்தியத்தில் இருந்தால் இந்த கல்யாணத்துக்கு ஒப்புக்கொண்டிருப்பியாக்கும் என்ற தாயின் குத்தலுக்கு மாட்டவே மாட்டேன். இந்த காலத்தில் பணத்துக்கு தான் மதிப்புமா, தெரிஞ்சுக்கோ. அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அதுதானே அவரோட ப்ளஸ் பாயிண்ட்டு. யாருக்கு தான் சொகுசான வாழ்க்கைக்கு ஆசை இருக்காது, எனக்கும் அதே தான் என்று பிரியா சொன்ன வார்த்தைகள் சாட்டை அடிகளாய் விழுந்தன. ஏதோ சாக்கடைக்குள் விழுந்து விட்ட மாதிரி ஒரு அருவறுப்பான உணர்வு அவனுக்குள். அதற்கு மேலும் அங்கு நிற்க பிடிக்காமல் அந்த திருமண அழைப்பிதழை வீசி எறிந்துவிட்டு சத்தம் என்று திரும்பினான். அங்கும் இங்கும் நடந்து கால்கள் வலித்தாலும் அவனுக்கு அது உரைக்கவில்லை. அதை உணரும் மனநிலையிலும் அவன் இல்லை. உள்ளம் உலைகலமாய் கொதித்து கொண்டிருந்தது. திரும்ப திரும்ப பிரியாவின் வார்த்தைகள் அவனது காதில் ஒலித்தன. பேராசை பிடித்த கேவலமான மனிதர்கள், பணமே குறி என்று இருக்கும் பணப்பிசாசுகள், பற்களை நரநரவென்று கடித்தாள் சத்யா. கண்ணெதிரே பிரியா மட்டும் இருந்திருந்தால் கழுத்தை நெறித்திருப்பானோ என்னவோ, அத்தனை ஆவேசம் பணத்திற்காக மட்டுமே தன்னிடம் அவள் குழைந்ததும் வழிந்ததும் என்பதை அவனால் ஜீரணிக்கவே முடியவில்லை. அன்றைக்கு பெற்றோர்கள் இங்கே வருவார்களா என்று கேட்டதே அவர்கள் மீது இருக்கும் அன்பினால் கேட்கிறாள் என்று நினைத்தேனே. யாரும் வேண்டாம், தனி குடித்தனத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவ்வாறு சொல்லியிருக்கிறாள். சே, இவளை போய் நம் குடும்பத்திற்கு ஏற்ற மருமகள் என்று நினைத்து மகிழ்ந்த மடையன்னான் மீண்டும் மீண்டும் பிரியாவின் வார்த்தைகளை அசை போட்டு பார்த்ததில் அர்த்தம் வேறாக இப்போது பட்டது. உங்கள் அப்பா என்னை மாப்பிள்ளையாக ஏற்றுக்குவாரா என்ற கேள்விக்கு உங்களுக்கு என்ன குறை? நிறைய சம்பாதிக்கிறவர், நிறைய சொத்து உடையவர், உங்களை வேண்டான்னு சொல்வாரா என்று சொன்னதை பெருமையாக நினைத்தேனே. அது பேராசை என்று மரமண்டைக்கு தெரியாமல் போனதே. நினைக்கையில் தன் மீது ஆத்திரம் வந்தது. அவளது பேச்செல்லாம் ஃப்ளாட்டில் வசிக்க வேண்டும், காரில் சுற்ற வேண்டும், விரும்பிய நகைகளை வாங்க வேண்டும் என்றுதான் இருந்ததே தவிர பரஸ்பர அன்பை பற்றிய வார்த்தைகள் வரவே இல்லையே. அக்கா சொன்னது எத்தனை நிஜம்! அவள் உன்னை விரும்புகிறாளா இல்லை உன் பணத்தை விரும்புகிறாளா என்று கேட்டாலே, அடைச்ச, இப்படியா ஒருத்தனுக்கு மூளை மழுங்கி போகும்? என்னை கையில் போட்டுக்கொண்டு என் வருமானத்தை எல்லாம் வாங்கி கொண்டு எத்தனை கீழ்த்தரமான ஆசை! இப்போது புரிகிறது, பேசும் போதெல்லாம் திருமணம் ஆனதும் என்னிடம் பொறுப்பை கொடுத்துவிட்டு ஹாயா இருங்க என்று சொன்னதன் அர்த்தம். அதாவது மாத சம்பளம் வாங்கி அப்படியே என்னிடம் கொடுத்துவிட்டு வாயை மூடிக்கொண்டு இருங்கள் என்பதை மறைமுகமாக சொல்லியிருக்கிறாள். அப்போது அதை புரிந்து கொள்ளாமல், ஆஹா, இவளல்லவோ பெண் என்று புலங்காகிதம் அடைந்தனே, அதை சொல்ல வேண்டும். இந்த காலத்தில் பணத்துக்கு தான் மதிப்பு, இப்படித்தான் இருக்கணும், அப்போதான் பிழைக்க முடியும் என்று பணத்திற்காக வாயை பிளப்பவளை ஒரு பண பிசாசையா வாழ்க்கை துணையா முடிவு செஞ்ச நினைக்கையில் அவனுக்கு குமட்டி கொண்டு வந்தது. அந்த தருணத்தில் அந்த வீடும் அதன் சூழ்நிலையும் சாக்கடை தேக்கம் போல் அருவறுப்பாய் தோன்றியது. இனியும் இங்கு இருந்தால் மூச்சு முட்டி இறப்பது போல் இருக்கும், உடனே இங்கிருந்து கிளம்பிவிட வேண்டும் என்று தீர்மானத்திற்கு வந்தான். அவனது நல்ல வேலையோ என்னவோ, ஒரு அழகான ஃப்ளாட் அவனுக்காகவே காத்திருந்தது போல காலியாக இருந்தது. உடனே பேசி அட்வான்ஸும் கொடுத்து விட்டான். கூடிய வரைக்கும் பிரியாவை பார்க்க விரும்பாமல் தவிர்த்தான் அவன். வீட்டில் இருந்தால்தானே சந்திக்க வேண்டி வரும்,
அதனால் சீக்கிரமே வீட்டை விட்டு கிளம்பி விடுவான். வெகு நேரம் கழித்து வீடு திரும்புவான். வீடு கிடைத்ததும் உடனே பட்டாபி பிராமனை சந்தித்து பேசுவதற்காக சென்றான். அவனை பார்த்ததும் ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்தார் அந்த மனிதர். வாங்க தம்பி, உட்காருங்க. ஏதோ முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்திருக்கீங்க போல தெரியுது என்று எதிர்பார்ப்போடு கேட்டார் அவர். ஆமாம், நான் வீட்டை காலி செய்யலான் இருக்கேன். ரெண்டு நாளில் காலி செஞ்சு கீ கொடுத்துட்றேன். அதை கேட்டதும் அதிர்ந்து போனார் பட்டாபி. என்னது, காலி செய்கிறீங்களா? எதுக்கு? இங்கே வசதி குறைவா என்ன? இருந்தால் சொல்லுங்கள், செஞ்சு தரேன் சுதாரித்து கொண்டு சொன்னார் அவர். இல்லை, என் அம்மாவை கூட்டிகிட்டு என் கூட வச்சுக்கலான் இருக்கேன். அதுக்காக ஃப்ளாட் ஒன்று பார்த்துருக்கேன். செக்யூரிட்டி வசதி இருக்குது, ஏசி, 24 மணி நேரமும் தண்ணி வசதி, பவர் கட் ஆனால் ஜென்ரேட்டர்னு எல்லாம் இருக்குது. அதான் என்று வேண்டுமென்றே அவருக்கு உரைப்பது போல் சொன்னதும் அவர் வாயை பிளந்தார். அப்போ மகள் சொன்னது பொய்யா என்ன? காதலிப்பவன் இப்படி காலி பண்ணி கொண்டு செல்வானா? இதை தடுக்க வேண்டுமே. முடியாது. திடீர்னு வந்து சொன்னா எப்படி? அட்வான்ஸ் பணத்தை திருப்பி தர எனக்கு அவகாசம் வேணாமா? 1 மாதத்துக்கு முன்னாடி சொன்னாதான் வேற ஒருத்தர் குடி வைக்க ஏற்பாடு செய்ய முடியும். 1 மாதம் வாடகை பணம் எனக்கு நஷ்டம்தானே என்று தன் புத்தியை காட்ட ஆரம்பித்தார் பட்டாபி. சார், என் அட்வான்ஸ் பணத்தில் 1 மாதம் வாடகையோட உங்களுக்கு நஷ்டம் ஆன பணத்தையும் கழிச்சுக்குங்க, பரவாயில்ல என்றான் சத்யா. அவரது வாயை அடக்கும் விதமாய் அவன் மாடி ஏறி சென்ற சிறிது நேரத்தில் புயலாய் வந்தாள் பிரியா. எதிர்பார்த்தது தான். எந்தவித சலனமும் இன்றி அவளை அமைதியாக பார்த்தான் அவன். காலி செஞ்சு போறீங்களா? ஏன், அப்போ நாம் பழகினதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம காதல் அவ்வளவுதானா? பொறுமலுடன் கேட்டாள் அவள். காதலா, அப்படின்னா என்று கிண்டலாய் அவன் வினவ அவள் விழித்தாள். என்னாச்சு சத்யா உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரி பேசுகிறீங்க? யாராவது உங்கள் மனசை மாற்றிட்டாங்களா? சொல்லுங்கள் சத்யா என்று கலக்கத்துடன் கேட்டாள் அவள். எனக்கா? இத்தனை நாள் இருந்த மயக்கம் தெளிஞ்சிருச்சு, அதுதான் பேசுகிறேன். குட் பை. அப்போ நான் வேண்டாமா சத்யா? என்னை உதறிட்டு போகிறீங்களா என்ன? இது உங்களுக்கு நியாயமாப்படுதா? நீ வருத்தப்பட வேண்டியதில்லை. என்னை விட பெரிய பணக்காரனாக பார்த்து குடி வைக்க சொல்லுவான் அப்பா கிட்ட. அவனை காதலிச்சா போச்சு. அவனை திகைப்புடன் பார்த்தாள் பிரியா. என்ன பார்க்குற? உனக்கு பணம் தானே முக்கியம், அதை தானே காதலிக்கிற? சத்யாவை நீ காதலிக்கல, சத்யாவோட பணமும் அதனால் வர்ற சொகுசு வாழ்க்கையும் தான் உனக்கு வேணும், அப்படித்தானே என்றான் கோபத்துடன். சத்யா, நீங்கள் தப்பா என்று ஆரம்பித்தவளை அடக்கிவிட்டு அவன் தொடர்ந்தான். வாயை மூடு. நீயும் அப்பாவும் பேசிக்கிட்டதை என் காதால் கேட்டேன். அப்போ தான் உன்னோட கீழ்த்தரமான நோக்கம் எனக்கு புரிஞ்சிச்சு. தேங்க் காட். உன் வலையில் இருந்து தப்புனேனே, அது போதும். ஒரு பெரிய ஆபத்துலேருந்து மீண்டுட்டேன்னு மகிழ்ச்சியாக இருக்குது. கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா எனக்கு அது ஆயுள் தண்டனையத்தான் இருந்திருக்கும். நல்ல வேலை அப்படி நடக்காமல் போனது என் அதிர்ஷ்டம். ப்ளீஸ் சத்யா, நான் சொல்கிறத கேளுங்க. இனியும் உன் சாகசத்தை நம்பி ஏமாறுவான்னு எதிர்பார்க்காத. உன்னை பார்க்கவே அருவறுப்பாக இருக்குது. இனி என் முகத்திலே விழிக்காத. கெட் லாஸ்ட். அவன் சீரியதும் அங்கிருந்து ஓடினாள் அவள் விம்மலுடன். 12 ஏனோ நந்திதாவை பார்க்க வேண்டும் போல் மனம் துடித்தது. அவளது அன்பான பார்வையும் இதமான வார்த்தைகளும் புன்னகை பூத்த முகமும் புண்பட்டு போன உள்ளத்திற்கு புணுகு மருந்தாய் இருக்கும் என்று தோன்றியது. ஆனால் அவள் எங்கே இருக்கிறாள் என்று தெரியாதே. விலாசமும் கிடையாது. அப்படியே இருந்தாலும் போய் பார்க்கத்தான் முடியுமா? எந்த காரணம் சொல்லி அவளை பார்க்க முடியும்? அது போகட்டும், அவள் வீட்டில் இருப்பாள் என்று உறுதியாக சொல்லவும் முடியாதே. ஏதாவது கிராமத்தில் சேவை செய்து கொண்டு அல்லது எங்கோ ஒரு முகாமில் பணியாற்றி கொண்டிருந்தால்? மனம் நிராசையுடன் நினைத்தது. அப்படியும் நிராசையுடன் கண்கள் இங்கும் அங்கும் அலைப்பாய காரில் பயணிப்பான். எங்காவது கண்களில் படமாட்டாளா என்ற நோக்கத்துடன் செய்தித்தாளில் ஏதாவது மருத்துவ சேவை பற்றி குறிப்பு வந்திருக்கிறதா என்று அலசுவான். அங்காவது அவளை சந்திக்கலாமே என்ற ஏக்கத்துடன். அவளிடம் ஃபோன் நம்பரை வாங்கி வைத்து கொள்ளாமல் போனோமே என்ற வருத்தமும். இருந்திருந்தால் ஃபோனில் பேசி ஆறுதல் பட்டிருக்கலாம். எவ்வளவு பெரிய நகரத்தில் அவளை எங்கே சந்திப்பது என்று சோர்ந்து போனது மனது. ஆனால் உலகம் ரொம்பவும் சின்னதாமே. அப்படி என்றால் ஊரும் குட்டியுண்டுதானே. சந்திப்பும் நிகழ்ந்தது. தன் ஸ்கூட்டரை பாதையோரம் நிறுத்திவிட்டு இளநீர் ஒன்றை வாங்கி ஸ்ட்ரா மூலம் உறிஞ்சி கொண்டிருந்தவளை பார்த்ததும் இன்ப அதிர்ச்சி. கண்டேன் சீதையை என்று துள்ளி குதித்தது நெஞ்சம். தன் காரை சற்று தள்ளி மரத்தின் நிழல் மீது கீழ் நிறுத்திவிட்டு அவளை நோக்கி வந்தான். எனக்கும் ஒரு இளநீர் வாங்கி தர முடியுமா ப்ளீஸ் என்று அவன் கேட்டதும் வியப்புடன் திரும்பினாள் நந்திதா. ஓ, நீங்களா? எப்படி இருக்கீங்க சத்யா என்று நலம் விசாரித்தாள். சைகையால் இன்னொரு இளநீர் வேண்டும் என்றவள் ஆமா, இங்கே உங்க அலுவலகம் என்று கேட்டாள். இங்கே இல்லை, இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்தேன். அது சரி, நீங்கள் எங்கே? இங்கே இங்கே ஏதாவது ஆசிரமம் இருக்கா இல்லை ஏதாவது மெடிக்கல் கேம்பா என்று கேலியாக கேட்டான். இளநீரை வாங்கி அவன் பக்கம் நீட்டியவாறு சொன்னாள் நந்திதா. ஓஹோ, எனக்கு இந்த ரெண்டையும் விட்டால் வேறு எதுவும் வேலை இல்லைன்னு நினச்சிட்டிங்களா? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு என்கேஜ்மெண்ட், அதை அட்டன் பண்ண வந்தேன். பரவாயில்லையே, உங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இருக்கா? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. வாழ்க்கை வாழறதுக்காகத்தான் புரிஞ்சு வச்சுருக்கேன் நான். அது மட்டும் இல்லை, இப்போவே அம்மாட்ட திட்டு வாங்குறேன். இன்னும் முழு நேரம் சேவைன்னா அவ்வளவுதான். நீ என்னடி பெரிய அன்ன தெரசான்னு நினப்பான்னு சீடுவாங்க.
ஏதோ ஆத்ம திருப்திக்கு அப்பப்போ செய்கிறேன், அவ்வளவுதான். சத்யா குடித்து முடித்த இளநீரை வீசிவிட்டு அவளுடன் வினவினான். உங்களுக்கு அம்மா கிட்ட ரொம்ப பயமோ? பயம்னு இல்லை, அம்மா சொல்கிறதுக்கு மரியாதை, அவ்வளோதான். எங்கள் அம்மா செல்ல அம்மா, என்கிட்ட அத்தனை பாசம். அந்த பாசத்தில் நான் உரிமையோடு கோபித்துக்கிறான், அது எனக்கு நல்லாவே தெரியும். பர்ஸிலிருந்து பணம் எடுக்க போனவனை தடுத்து தன் பையிலிருந்து சின்ன பர்ஸை எடுத்து அதிலிருந்து ரூபாய் நோட்டை உருவி இளநீர்காரனிடம் நீட்டினாள். அப்போது உங்கள் அம்மா செல்லம்மா, உரிமையாக கோபிச்சுக்கிட்டு கல்யாணம் செஞ்சுக்கோன்னு சொன்னால் சம்மதிச்சிருக்கீங்க தானே என்று புன்னகையுடன் அவன் கேட்க அவள் முகம் சுழித்தாள். என்ன செய்கிறது சத்யா, கூடிய வரைக்கும் போராடி பார்ப்பேன். அம்மா பிடிவாதம் பிடிச்சா வேறு வழி இல்லை, இணங்கத்தான் வேணும். ஆனால் ஒரு நிபந்தனையோட, என் மனசுக்கு ஒப்பணும், அப்புறம்தான் சம்மதிப்பேன் என்று இளநீர்காரன் கொடுத்த சில்லறையை வாங்கி மீண்டும் பர்சில் வைத்து கொண்டாள் அவள். எப்படிப்பட்டவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க நந்திதா? நல்ல வேலையில் இருக்கணும், வசதியான வாழ்க்கையாக இருக்கணும்லாம் உண்டா? எனக்கு பணம் எல்லாம் முக்கியம் இல்லை சத்யா, நல்லவராக மனிதாபிமானத்தோடு இருக்கிறவராக இருக்கணும். ஏழையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜென்டில்மேனாக இருக்கணும், அது போதும். ஆமாம், என்னை பற்றி கேட்குறீங்களே, உங்களை பற்றி எதுவும் சொல்லலையே. உங்கள் பேச்சிலேருந்து இன்னும் திருமணம் ஆகலன்னு தெரியுது, எப்படிப்பட்ட பொண்ணு எதிர்பார்க்குறீங்க என்று அவள் திருப்பி கேட்டாள். உன்னை மாதிரி என்று சொல்ல வேண்டும் போல் இருந்ததை அடக்கி கொண்டு, என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை மட்டுமே நேசிக்கிற பொண்ணு கிடைச்சா மணக்க தயார் நந்திதா என்று தன் மனதை குறிப்பாக உணர்த்தினான். நிச்சயம் கிடைப்பா சத்யா. ஓகே, நான் கிளம்பட்டுமா, நேரமாகுது என்று ஸ்கூட்டரில் அமர்ந்தாள் அவன். நந்திதா, உங்கள் செல் நம்பர் வேணுமே, தரீங்களா என்று அவளிடம் வினவினான் அவன். அதை கேட்டு அவள் கண்கள் விரித்தாள், எதற்கு என்பது போல். அதாவது அதை அவள் எதிர்பார்க்காதவளாய். பயப்படாதீங்க நந்திதா, அரட்டை அடித்து உங்களோட பொண்ணான இல்லை பிளாட்டினம் நேரத்தை வீணாக்க மாட்டேன். விஷயம் ஏதாவது சொல்லணும்னா தேவைப்படுமே, அதுக்கு தான் கேட்குறேன் என்றான் சிரித்தவாறு. அவளும் பதிலுக்கு சிரித்துவிட்டு தன் நம்பரை சொன்னாள். வரட்டுமா, பை என்று அவள் புறப்பட்டு செல்ல அவள் செல்வதையே கண்கொட்டாமல் பார்த்தான் சத்யா. அவளுடன் கழித்த அந்த 25 நிமிடங்கள் அவனுக்கு இனிமையானதாக தோன்றியது. அன்று குன்னூருக்கு செல்லும் வழியில் தங்கியிருந்த போது உணர்ந்தது போலவே. அவளிடம் கொஞ்ச நேரம் பேசினாலே போதும், உற்சாகம் திரும்பி விடுகிறது. சந்தோஷத்தை பறித்து கொள்ளும் பெண்ணை மணப்பதை விட சந்தோஷத்தை மீட்டு தரும் பெண்ணை மணப்பதுதான் சிறந்தது. இவளை போய் வேண்டாம் என்று தள்ளி வைத்தேனே மடையன் நான் என்று அன்று அக்காவின் வார்த்தைக்கு மதிப்பளித்து ஒரு வார்த்தை ஓகே என்று சொல்லியிருந்தால் இத்தனை நேரம் திருமணம் பேசி முடிவாகியிருக்கும். சே, சொக்க தங்கம் கிடைக்க இருக்கையில் அதை ஒதுக்கிவிட்டு பித்தளை மினுமினுப்பில் மயங்கி கிடந்த என் மந்த புத்தியை சொல்ல வேண்டும். அதே சமயம் மனதில் ஒரு நெருடலும் வந்தது. நான் ஆசைப்பட்டது போல் நந்திதாவும் விரும்ப வேண்டுமே, அவளுக்குத்தான் கல்யாண ஆசையே இல்லையே. அப்படி தலையசைத்தாலும் அது அம்மாவின் வற்புறுத்தல்களாக மட்டும்தான் தவிர அவளாக விரும்பினாள் என்று சொல்ல முடியாது. கல்யாண ஏற்பாட்டை நிறுத்தத்தானே அவள் விரும்பியதும் பெருமூச்சு விட்டானவன். வேண்டாம் என்ற போது தேடி வந்து விரும்பும் போது தள்ளி செல்கிறது, இதுதான் விதியின் விளையாட்டு போலும். என் மனதை அவளுக்கு எப்படி புரிய வைப்பது என்று தவித்தது நெஞ்சம். மறுபடியும் அவளை சந்திக்க விழைந்தது உள்ளம். அந்த சந்தர்ப்பத்தை அவனை உருவாக்கி கொண்டான். மறுநாள் அவனிடமிருந்து அவளுக்கு கால் வந்தது. ஹாய் நந்திதா என்று அவன் பேசியதும் அவளுக்கு வியப்பு. உடனேயேவா, ஹலோ சத்யா, என்ன விஷயம்? வேலை ஏதும் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கிறீங்களாக்கும், அதான் என் நினைவு வந்து ஃபோன் செஞ்சுருக்கீங்க. குரலில் கேலி தெரிய கேட்டாள் அவள். ஐயோ நந்திதா, எப்போவும் உன் நினைவு தான் என்னை ஆட்டி வைக்கிது என்று சொல்ல வேண்டும் போல் துடித்தாலும் அது முடியவில்லை. தயக்கம் அவனை இழுத்து பிடித்தது. பார்த்தீங்களா, உங்களை நினைக்கிறது இல்லைன்றது போலல்லவா இருக்குது உங்கள் பேச்சு. ஒரு சந்தோஷமான விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு எண்ணி ஃபோன் செஞ்சேன். எனக்கு பதவி உயர்வு கிடச்சிருக்கு, சீனியர் போஸ்ட். யார்கிட்டையாவது சொல்லி சந்தோஷப்படணும்னு நினச்சி உங்களுக்கு ஃபோன் செஞ்சேன். இதை அவங்க கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசை. சாரி நந்திதா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு யாரும் இல்லை. என்னோடய வெல்விஷர் நீங்கள், அதான் உங்ககிட்ட சொன்னேன். அவனது குரலில் தெரிந்த உற்சாகம் அவளையும் தொற்றியது. கங்க்ராட் சத்யா, மகிழ்ச்சியான விஷயந்தான், கண்டிப்பாக வர்றேன். எங்கேன்னு சொல்லுங்கள். 5-star ஹோட்டலுக்கு போகலாமா? சேச்சா, எதுக்கு ஆடம்பரம், வேண்டாமே. சரி, 3-star ஹோட்டல் போதுமா? எனக்கு என்னவோ அதுவும் வேணான்னு தோணுது. இதெல்லாம் விட வெகு சிறப்பாக சந்தோஷமாக கொண்டாட வழி இருக்கே சத்யா. எப்படி, நேரில் வந்து சொல்லட்டுமா? எங்கே சந்திக்கலாம் சொன்னால் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் சத்யா. ஒரு இடத்தை குறிப்பிட்டு சொன்னதும் 4 மணிக்கு சந்திப்பதாய் சொன்னாள் நந்திதா. டான் என்று 4 மணிக்கு அந்த இடத்தில் இருந்த நந்திதாவை வியப்புடன் பார்த்தான் சத்யா. அவளிடம் இருந்த நல்ல விஷயங்களில் பங்க்சுவாலிட்டியும் ஒன்று போல, சாதாரணமாய் பெண்களிடம் காணப்படாத ஒன்று. ஹாய் சத்யா, 6 மணிக்கு வேறொரு முக்கியமான வேலை இருந்ததுனால 4 மணின்னு உங்களுக்கு தொந்தரவாயிடல தானே என்று வினவினாள் தன் ஹெல்மெட்டை கழற்றியவர். அப்படிலாம் இல்லை என்றான் அவன்.
இந்த பதவி உயர்வு வெகு மகிழ்ச்சியான விஷயம்தான் என்றாலும் அதை பெரிதாய் நினைத்து கொண்டாடும் அளவிற்கு அவனுக்கு மனமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அதை சாக்காக வைத்து நந்திதாவை அழைத்து அவளுடன் பொழுதை ஜாலியாக கழிக்கும் எண்ணம்தான். வெறுமனே வா என்று அழைத்தால் வருவாளா? இல்லை, அப்படியே அழைப்பதற்கு தனக்கும் தான் வாய் வருமா? ஏதோ பரவாயில்லை, அவளும் பிகுமானமின்றி வந்துவிட்டு திருப்தி. சரி, எங்கே எப்படின்னு திட்டமிடுவா சத்யா? நான் ஆலோசனை சொல்லலாம் தானே என்று கேட்டவளை ரசனையுடன் பார்த்தான். கேசத்தை விரல்களால் கோதியவாறு அவள் சொல்லப்போவதை கேட்கும் ஆர்வத்தில் கண்களை பெரிதாக்கி தலையை சாய்த்து நின்றவளை கண்டு இதயத்தின் துடிப்பு தேவகானமாய் கேட்டது அவனுக்கு. இந்த தேவதை மட்டும் எனக்கு கிடைத்தால்? அவள் கண்முன் சொடக்கி அவனது கவனத்தை ஈர்த்தாள் நந்திதா. என்ன சொன்னீங்க நந்திதா? போச்சுடா, நாம் எதுக்காக வந்திருக்கோன்றதே மறந்துட்டீங்களா சத்யா? வந்து எஸ், என் பதவி உயர்வை எப்படி கொண்டாடலான்னு ஐடியா தர்றேன்னு வர சொன்னீங்களே நந்திதா. சொன்னால் கேட்க தயார் என்று பாசாங்கு வினயத்துடன் அவன் சொல்ல அது அவளுக்கு வேடிக்கையாக இருந்தது. அவளது இதழ்களில் குறுநகை பூத்தது. சொல்வேன், ஆனால் அதை கேட்டு நீங்கள் தயங்குனா? நம்முட்டு சிரிப்புடன் அவள் சொல்ல, தயக்கமா எனக்கா? பார்ட்டி எங்கேன்னு சொல்லுங்க நந்திதா, தர்றது என் கடமை. ஆடம்பரம் வேண்டான்னு சொல்கிறத பார்த்தா கையேந்தி பவனில் வச்சுக்கலான்னு ஏன் போல இருக்கு. இந்த பதவி உயர்வால் எனக்கு கூடுதல் சம்பளம் எவ்வளவு தெரியுமா மேடம்? 6000 ரூபா. எம்என்சி கம்பெனி ஆக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி பார்ட்டி இருக்க வேணாமா நந்திதா என்று எடுத்துரைத்தான் சத்யா. ஓகே, உங்கள் பட்ஜெட் எவ்வளோ சத்யா? ஓ, அதுக்கேற்ற மாதிரி இடத்த சொல்ல போகிறீங்களா? எனக்கு புரிஞ்சிருச்சு. உணவை பேக் பண்ணிவிட்டு பிக்னிக் மாதிரி போய் வரலான்ற எண்ணம். ஆம் ஐ ரைட் நந்திதா? சரி, எங்கே போகலாம்? மகாபலிபுரம், பெசன் நகர், பீச், இல்லை முட்டுக்காடு போட்டிங் ஸ்பாட், எங்கேன்னு சொல்லு. ஆஹா, ஆசை தோசை. பிக்னிக்லாம் கிடையாது, நான் சொல்ல வந்ததே வேறு. சரி, சொல்லட்டுமா என்று அவள் இழுக்க ப்ளீஸ் என்று கொஞ்சம் கெஞ்சும் குரலில் அவன் கேட்டுக்கொண்டான். ஆனால் உங்கள் பட்ஜெட் தொகை எவ்வளோன்னு நீங்கள் சொல்லலையே. மை காட், சஸ்பெண்ட் வேணாமே. இதோ பாருங்க, இதயம் படப்படக்கிறத, அவுட் வித் இட் நந்திட்டா. ஆர்வத்தில் துடித்தான் அவன். அவள் தன் எண்ணத்தை வெளியிட்ட போது ஃபு, இவ்வளவுதானா என்று ஆர்வம் வடிந்து போனதும் உண்மை. அதை அவன் எதிர்பார்க்கவும் இல்லை. ஹோட்டலும் வேண்டாம், பிக்னிக்கும் வேண்டாம் என்றவளின் மனதில் இப்படி ஐடியா இருக்கும் என்பதை அவன் சத்தியமாய் நினைக்கவும் இல்லை. உண்மையை சொல்லப்போனால் அவள் சொல்வதை கேட்டு அவன் முகத்தில் அசடு வழிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படியும் பார்ட்டியா என்ற குழப்பத்தில் அவன் பேந்த விழித்தது நிஜம். அவனது முகம் போன போக்கை பார்த்துவிட்டு நந்திதாவிற்கு வாய்விட்டு சிரிக்க வேண்டும் போல் இருந்தது. கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டாள். என்ன சத்யா, பேச்சு மூச்சு இல்லை, சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் தயங்குவீங்கன்னு, யோசிப்பீங்கன்னு, அது சரியாயிடுச்சா? இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் சத்யா, மனசு நிறைவாக உணர்வீங்க. பயப்பட வேண்டாம், ஏற்பாடெலாம் என்னோடது, பணம் மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க. என்ன, சரி நாளைக்கு வச்சுக்கலாம் தானே? ஓகே சத்யா, ஏற்பாடெலாம் செஞ்சுட்டு உங்களுக்கு தெரிவிக்கிறேன், வந்துடுங்க. என்ன, நிச்சயம் நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க பாருங்கள். ஐயோ, நேரமாயிடுச்சே, அப்போ நான் புறப்படுறேன், நாளைக்கு சந்திக்கலாம், பாய். கையசைத்து விட்டு அவள் ஸ்கூட்டரில் பறந்து விட்டாள். அவளையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் அவன் கண்களிலிருந்து மறையும் வரை. அத்தியாயம் 13. வண்டியை நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் வந்தவள் தங்கையை பார்த்துவிட்டு திகைத்தாள். அவளை பார்க்காததால் வந்த திகைப்பு. நான் தான் சொன்னேனே, எப்போ வேணாலும் வந்து குதிப்பேன்னு. அது சரி, தங்கச்சி வந்துட்டாலே நான் சந்தோஷத்தில் குதிப்பேன்னு பார்த்தா இப்படி பேக்கு மாதிரி முழிச்சிட்ருக்க, திரும்பி ஊருக்கு போயிட்டுமா என்று பரிகாச குரலில் ரஞ்சிதா சொன்னதும் சுதாரித்து கொண்டாள் தமக்கை. இன்றைக்கி நீ வரேன்னு முன்கூட்டியே சொல்லலையே ரஞ்சி. அதுதான் என்று பதில் சொன்னாள் தங்கைக்கு. ஆமாம், சொல்லியிருந்தால் மட்டும் ஆரத்தி கரைச்சி வச்சுட்டு காத்திருப்பியாக்கும், காத்தையாவது கட்டி வச்சிடலாம் போல். உன்னை கட்டி வைக்கிறது கஷ்டம்னு அம்மா புலம்புறது நிஜம்தாக்கா என்று தங்கை சொல்ல கழுக்கு என்று சிரித்தாள் நந்திதா. அப்பா, இன்றைக்காவது சிரிச்சியே, முகத்தை குருன்னு வச்சுருக்கதை பார்த்துட்டு நான் வந்தது பிடிக்கலையோன்னு நினச்சிட்டேன். பொய்யை மெய்யாக்கி சொன்ன தங்கையை அணைத்து கொண்டாள் நந்திதா. இதானே வேணாங்கிறது, உன்னை மிஸ் பண்ணினேன் ரஞ்சி. நீ இல்லாமல் வீடு வெறிச்சுன்னு இருந்துச்சு தெரியுமா? நீ வந்தது எனக்கு எவ்வளோ குஷியாக இருக்குது தெரியுமா? சரி, நீ சொன்னதை நான் நம்புகிறேன், போதுமா? வீட்டை விட்டு போய் தனியாக இருக்கும்போது தான் வீட்டோட அருமை தெரியுதுக்கா. நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணினேன் நந்துக்கா, அந்த ஏக்கத்தில் தான் ஓடி வந்தேன் என்று தங்கையை தோளில் சாய்த்து கொண்டாள். அம்மாவுக்கும் ஒரே குஷி, என்னை பார்த்ததும் அசந்து போய் நின்னாங்கன்னா பாரு. இன்றைக்கி எனக்கு பிடிச்சது தான் மெனுவே, லிஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டேன், நாக்கே செத்து போச்சுக்கா. சரி, படிப்பு எப்படி இருக்குது உனக்கு, புரியுதா? ஏன்னா பிஆருக்கு உனக்கு புது பாடாச்சே, காலேஜும் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதானே ரஞ்சி? காலேஜ் பெருசாக சூப்பராக இருக்குக்கா, அங்கேயா படிக்கிறோன்றதே பெருமையாகவும் இருக்குது. உடன் படிக்கிற மாணவர்களும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. பகல்லாம் பொழுது போகிறது தெரியல, சாயந்தரம் தான் கஷ்டமாக இருக்குது. அப்போ தான் வீட்டில் இருந்தான்னு ஏக்கம் ஏக்கம் நெஞ்ச அடைக்குது. அப்போது படிக்கவும் தோன்றதில்ல, ஏண்டா படிக்கிறதுக்கு இங்கே வந்தோன்னு தோணுது. ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும் ரஞ்சி, போக போக சரியாயிடும்.
படிக்கன்னு போயிட்டு இப்படிலாம் வருத்தப்படக்கூடாது. 4 வருஷம் சர்ரன்னு ஓடிடும். உன் எதிர்காலத்தை நினச்சி பார்த்து படிக்க ஆரம்பி ரஞ்சி. இந்த படிப்பை முடிச்சுட்டு வந்தால் அது எங்களுக்கும் பெருமை தானே ரஞ்சி. சரிக்கா, ஏதாவது நல்ல படமாக எடுத்துகிட்டு வந்து போட்டு பார்க்கலாம்க்கா. அங்கே தான் படிப்பு எழுதுறதுன்னு இருக்க வேண்டியிருக்கு. இங்கே ஜாலியாக பொழுத கழிக்கணும்னு வந்திருக்கேன். வாக்கா. ஆமாம், எனக்கும் அவசர வேலை இருக்கு ரஞ்சி. ட்ரெஸ்ஸை தைக்கி கொடுத்துட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும். இரு, போய் முகம் கழுவிட்டு வரேன். இன்னும் அப்பா வரலையே ரஞ்சி? டவுனுக்கு டேடிக்கு நான் வந்திருக்க தெரியாது. அவருக்கு சர்ப்ரைஸ் தரணும். டேடி வர்றதுக்குள்ளே திரும்பிடணும்க்கா. சீக்கிரமாக போயிட்டு வந்துடுவோம் வா என்ற தங்கையின் பேச்சுக்கு தலையாட்டி விட்டு சென்றாள் நந்திதா. ரஞ்சிதா தொலைக்காட்சி பக்கம் திரும்பினாள். தன் முன்னே இருந்த லேஸ் சிப்ஸை எடுத்து கொறித்தவாறு ஏதோ ஒரு ஆங்கில படத்தில் மூழ்கினாள். முகம் கழுவி வேறு உடை மாற்றிக்கொண்டு கையில் கேரி பேக்குடன் வந்த நந்திதா தங்கையை உசுப்பினாள். ரெடியா? இதோ நானும் வந்துட்டேன் என்று டிவியை அணைத்துவிட்டு எழுந்தாள் சின்னவன். நல்ல படம் பார்க்க முடியல அக்கா. 3 இடியட்ஸ் படம் பார்த்தியா? சூப்பராக இருக்கா. தியேட்டரில் பார்க்கணுன்னு ஆசைக்கா. நாளைக்கு போவோமா? ஆசையுடன் கேட்டாள் தங்கை. ஓ மை காட், மறந்துட்டேனே சே என்றவள் உடனே ஃபோன் செய்து கேட்டரிங்க்கு ஆர்டர் கொடுத்து விட்டு சாரதா ஆசிரமத்திற்கு ஃபோனில் பேசினாள். தங்கையுடன் பேசி கொண்டிருந்ததில் எல்லாமே மறந்துவிட்டது. அக்கா, நான் சொன்னது உனக்கு காதில் விழுந்துச்சா இல்லையா? பொறுமை எழுந்து கேட்டாள் தங்கை. விழுந்தது ரஞ்சி. நாளைன்னதும் சட்டுன்னு நினைவுக்கு வந்தது. ஆசிரம குழந்தைங்களுக்கு மதிய சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கேன், அங்கே போனோம். ஏங்க்கா, வாழ்க்கையை என்ஜாய் பண்ண மாட்டியா? இல்லை தெரியலையா? எப்போ பார்த்தாலும் கிழவியாட்டும், அனாதாசிரமம், தொண்டு, ரத்த தானம், இதே தானா வாழ்க்கையை அனுபவிக்க பார்க்கா? என்ஜாய் பண்ணுற வயசுக்கா இது? அதை விட்டுட்டு சேவை சுத்துறதுன்னு பார்க்க எனக்கே சகிக்கலை. கடவுளே, உனக்கு வர்ற போகிற கணவர் எப்படி தான் சகிச்சுக்க போகிறாரோ? ஐயோ பாவம் என்று எரிச்சலுடன் சொன்னாள் சின்னவள். அதை கேட்டு சிரித்தாள் நந்திதா. பிறருக்காக வாழ்கிற வாழ்க்கை இல்லை. சின்ன சின்ன சேவை செய்கிறதுல வர்ற சந்தோஷமும் மன திருப்தியும் அலாதிடி. அதெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகுது? 2 தடவை என்னோட வந்து பாரு, அப்புறம் தெரியும் அதோட அருமை என்றாள் அவள். ஐயோ சாமி, இந்த வீட்டுக்கு நீ மட்டும் போதும், எல்லாருக்கும் சேர்த்து நீயே செஞ்சு மூட்டை மூட்டையாக புண்ணியம் சேர்த்துக்கோ, எங்களை விட்டுரு ப்ளீஸ் என்று ரஞ்சிதா கை எடுத்து கும்பிட. அது சரி, இப்படி நீ சொன்னதுக்கு பிரதி உபகாரமாக நாளைக்கு நாம் ஃபஸ்ட் ஷோக்கு போகிறோம், ஓகே? அதே 3 இடியட்ஸ் படத்துக்கு, ஓகே என்றாள் தமக்கு. அப்பா, இப்போ தான் எனக்கு சந்தேகம் தெளிஞ்சிச்சு. சந்தேகமா உனக்கா? பின்ன எல்லா பெண்களையும் போல வயசு பெண்களை போல ஆசையும் அபிலாஷையும் உனக்கு இல்லையா? இல்லை நீ சாதாரண மனுஷி இல்லையோன்ற சந்தேகம் எனக்கு. சினிமாவுக்கு போகலானது தான் பரவாயில்ல, என் அக்கா அப்நார்மல் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன் என்று சொல்லிவிட்டு கண்களை சிமிட்டினார். தங்கையை முறைத்து பார்த்த நந்திதா, இந்த பேச்சுக்கு சினிமா கட்டுன்னு சொல்லியிருப்பேன், போகட்டும், என் தங்கையாச்சேன்னு மன்னிச்சு விடுறேன், பழிச்சுப்போம் என்று சொல்லிவிட்டு சிரித்தாள். இருவரும் கை கோர்த்தவாறு வெளியே புறப்பட்டனர். சாரதா ஆசிரமத்தில் சாரதாவிற்கு சத்யாவிற்காக அவள் காத்திருந்தாள். இன்னும் அவன் வராதது ஏன்? போக்குவரத்து நெரிசலா? அலுவலகத்தில் அவசர வேலை வந்துவிட்டதா? இல்லை இந்த ஏற்பாடே பிடிக்கவில்லையா? அப்படி இருக்காது, வர முடியவில்லை என்றாலும் வர பிடிக்கவில்லை என்றாலும் ஃபோனில் சொல்லியிருப்பாரே. வயதான ஆசிரம பொறுப்பாளர் கொஞ்சம் பொறுமை இழந்தவராய் நந்திதாவிடம் வினவினார். என்னம்மா, இன்னும் அவர் வரலையே? ஒருவேளை மறந்துட்டாரா என்ன? ஒரு தடவை அவரோட செல்லுக்கு ஃபோன் செஞ்சு பாருமா, பாவம் பிள்ளைங்க பசியோடு இருக்காங்க என்றார். இல்லை சார், அவர் வந்தே வருவார், ஏதாவது அவசர வேலை வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஆ, அதுவும் வந்துட்டாரே என்றவள் காரை நிறுத்திவிட்டு இறங்கியவனை நோக்கி சந்தோஷத்துடன் துள்ளி குதித்து சென்றாள். அவனை ஆசிரம தலைவருக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அவரும் சத்யாவிற்கு வாழ்த்து கூறி நன்றியும் கூறினார். அங்கிருந்த குழந்தைகளுக்கும் வயது முதிர்ந்த பெரியவர்களுக்கும் தன் கையால் இனிப்பை வழங்கினான் சத்யா. நந்தவனத்தில் பூத்த மலர்களாய் மலர்ந்த முகத்துடன் வரிசையாய் வந்து லட்டை வாங்கும்போது அந்த பிஞ்சு முகத்தில் தெரிந்த சந்தோஷம் அவனுள் சிலிர்ப்பை ஊட்டியது நிஜம். அதுவும் 4 வயது பெண் குழந்தை. அவன் தந்த இனிப்பை வாங்கி கொண்டு கண்களை பெரிதாய் விரித்து, அங்கிள், உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் முத்தம் தரட்டுமா என்று கேட்டதும் மனம் நெகிழ்ந்த அவர்களும் குனிந்தான். அந்த இளஞ்சிட்டின் பட்டு போன்ற உதடுகள் இதமாய் கண்ணத்தில் பதிந்து முத்தம் தர அவன் நெக்குருகி போனான். கண்களில் நீர் கசிவுடன் அவன் மெய்மறந்து நின்ற கோலம் கண்டு நந்திதாவிற்கு சிரிப்பு வந்தது. அதைத்தானே அவளும் விரும்பியது. அழைத்தாள் என்று வந்தோம் என பட்டும் படாமல் வந்திருந்தவனின் உள்ளத்தில் இப்போது உற்சாக ஊற்று பொங்கி வழிந்தது. அவர்களின் மகிழ்ச்சியில் அவனும் கலந்து கொண்டான். குழந்தைகளிடம் சிரித்து பேசி அனாதிகளாகிவிட்ட வேதனையில் நொந்து போயிருக்கும் வயதானவர்களிடம் இன்முகம் காட்டி இதமாக உரையாடி எல்லோருக்கும் தன் கையாலேயே பதார்த்தங்களை பரிமாறி உபசரித்து அனைவரும் வயிறார உண்பதை மன நிறைவுடன் பார்த்தவனுக்கு நெஞ்சு விம்மியது. அன்னதானம் முடிந்து புறப்பட்ட போது முதியவர்கள் வழங்கிய ஆசிகளையும் குதூகலத்துடன் குழந்தைகள் சொன்ன கோரஸ் நன்றியையும் புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டு வெளிவந்தான். நந்திதாவிடம் தேங்க்ஸ் நந்திதா என்றான் உணர்ச்சி தழும்பும் குரலில். எதுக்கு தேங்க்ஸ் என்று வினவினாள் அவள். சந்தோஷத்தோட முழுமை எனக்கு உணர வச்சதுக்கு, நாம் மற்றவங்களுக்காகவும் வாழணுன்றது புரிய வச்சதுக்கு, இந்த நாளை என் வாழ்க்கையில் மறக்க முடியாதபடி செஞ்சதுக்கு
இதை நீங்கள் உணர்ந்துக்கிட்டீங்களா சத்யா? அதுதான் எனக்கு வேண்டி இருந்துச்சு. எத்தனை பேர் அதை உணர்ந்து அனுபவிக்கிறாங்க? அப்படியே உணர்ந்தாலும் அதை வெளிப்படையாக ஒப்புக்கிறவங்களும் நல்ல மனசு யாருக்கும் இருக்கிறதில்ல. எத்தனையோ பேர் வெறும் டம்பாச்சாரத்துக்காக வந்து அன்னதானம் செய்கிறாங்க. ஆத்மார்த்தமாக செய்யாத எந்த செயல்லையும் பலன் இல்லைன்றது அவங்களுக்கு தெரியல பாவம். என்னை பொறுத்த வரைக்கும் இல்லாதவங்களோட சேர்ந்து கொண்டாடுறது தான் உண்மையான விருந்துமே. நீ சொல்கிறதும் உண்மைதான் நந்திதா. வயிறு ரொம்ப இருக்கிற சுகவாசிகளை அழைச்சி விருந்து அளிக்கிறத காட்டிலும் இந்த மாதிரி ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு அன்னம் இடுறது மனநிறைவான விஷயந்தான். அன்புக்காக ஏங்கி இருக்க இந்த பிஞ்சுங்களை பார்க்கும்போது எனக்கு வேதனை பிடுங்கி திங்குது நந்திதா. பிஞ்சுங்க மட்டும் இல்லை, உலர்ந்த சருகுகளும் தான் பிள்ளைங்கக்கிட்ட அன்பு ஆறுதலும் எதிர்பார்த்து அது கிடைக்காம இந்த ஆசிரமத்தில் வந்து தஞ்சம் புகுந்திருக்க முதியோர்களை பார்க்கையில் உலக வாழ்க்கை ஏதோ சூன்யத்தை நோக்கி போயிட்டுருக்கோன்னு தோணுது சத்யா. நம்ம நாட்டில் எது பல்கி பெருகுதோ இல்லையோ, மழைக்காலத்து காளான் மாதிரி முதியோர் இல்லத்தோட எண்ணிக்கை மட்டும் நாளுக்கு நாள் வளருது. எல்லாம் காலத்தோட மாற்றம் சத்யா. இளைய தலைமுறையின் மனப்போக்கு மாறிடு வர்றது தான் இதோட காரணம். அவங்கள மட்டும் குறை சொல்ல முடியாது சத்யா. முன்பு கூட்டு குடும்பமாக இருந்தபோது பிள்ளைகளுக்கு நல்ல கவனிப்பும் அன்பும் அக்கறையும் கிடச்சிச்சு. இப்போ அப்படி இல்லை. பெற்றவங்க நாம் இருவர் நமக்கு இருவர்னு குறுகிய வட்டம் போட்டு வாழ்கிறப்போ உறவுகளை பற்றி பெருசாக தெரிஞ்சுக்க வழி இல்லாமல் தனித்தீவுலாக வாழ்கிறாங்க. பெற்றவங்களோட அலட்சிய போக்கும் அவசர வாழ்க்கையும் தான் இன்றைக்கி இளைஞர் சமுதாயத்தோட தடுமாற்றத்திற்கு காரணம். நம்ம பிள்ளைங்களுக்கு பணம் சேர்க்கணும், சொத்து சேர்க்கணுன்ற நினைப்பில் மட்டுமே இருக்காங்க. தங்களோட பிள்ளைங்க உறவுகளை சேர்க்கணுன்ற எண்ணம் இல்லவே இல்லை. பிள்ளைங்களுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறதோட கடமை முடிஞ்சிருச்சு. பிள்ளைங்களோட விருப்பங்களை பூர்த்தி செஞ்சு விட்ட சந்தோஷத்தில் நான் தான் நல்ல பெற்றவங்கன்னு எண்ணி இருமாந்து போகிறாங்க. தான் பிள்ளைங்க ஆசைப்படுறது அது மட்டும் இல்லை, அன்பும் அக்கறையும்தான்றது அவங்களுக்கு புரியாமல் போனது தான் பரிதாபம். விளைவு என்ன தெரியுமா? இந்த பிள்ளைங்களோட மனசில் வெறுமை குடியேறி தங்களுக்கு யாரும் இல்லையேன்னு எங்கிறாங்க. இவங்களை பணக்கார அனாதைங்கன்னு தான் சொல்லணும், சொந்த வீட்டில் அகதிங்க பாவம். அப்படி வளர்ந்த பிள்ளைங்க மனசில் பாசம் எங்கே வரும்? பாசம் வத்தி போய் பெற்றவங்கள பாரமாக நினச்சி ஆசிரமத்தில் தள்ளி விடுறாங்க. அவங்களும் நாம் இருவர் நம் குழந்தைகள் இருவர் அது போதுன்ற எண்ணம் தான் வருவோம். இதெல்லாம் மாறணும் சத்யா. மேடையில் பேசுறது போல கருத்துக்களை அள்ளி வீசும் அவளை வியப்புடன் பார்த்தான். அவளுடைய சிந்தனையே தனியாக இருக்கிறதே, மற்ற பெண்களைப் போல் இல்லாமல் இவள் வித்தியாசமாய் தனிப்பட்டு தெரிகிறாள். அவனுக்கு தெரிந்த பெண்கள் எல்லோரும் புடவை நகை ஷாப்பிங் அலங்காரம் சினிமா பேச்சு டிவி சீரியல் என்று அழுத்து போன சமாச்சாரங்களை பேசித்தான் பார்த்திருக்கிறாள். ஏன், அவனுடைய அக்காவும் தான். பிரியாவின் பேச்சு கூட தனக்கு பிடித்த நடிகை நடிகர் சினிமா நகைச்சுவை ஆடி தள்ளுபடி விற்பனையில் வாங்கிய ட்ரெஸ் அதற்கு பொருத்தமான அணிகள் என்று இந்த வட்டத்திற்குள்ளேயே சுற்றி வருமே தவிர அறிவுபூர்வமான பேச்சாக இருந்ததில்லை என்றதும் நினைவுக்கு வந்தது. அதே சமயம் அவனுக்கும் வெட்கமாகத்தான் இருந்தது. இதுவரைக்கும் வெளியுலகத்தை பற்றி யோசிக்காமல் பணம் உல்லாசம் காதல் இவை மட்டும்தான் என் வாழ்க்கை என்று இருந்தேனே என்ன ஒரு சுயநல புத்தி மனசிற்குள் குன்றினான். அவளது வார்த்தைகளை சம்மட்டிகளாய் அவனை அடித்தது போல் உணர்ந்தான். அவன் சொன்னதும் நூற்றுக்கு நூறு உண்மைதானே. இன்றைய சிறுவர்கள் உறவு பின்னலை அறிந்து கொள்ள வாய்ப்பில்லாமல் தனி தீவாய் வாழ வேண்டிய கட்டாயம். பெற்றவர்களின் சொந்த பந்தங்களுடன் பழகும் சந்தர்ப்பமும் இல்லையே. பள்ளி ஆயிற்று, வீடாயிற்று. அது மட்டுமில்லை, டிவி முன் அமர்ந்து போகோ கார்ட்டூன் என்று பார்த்துவிட்டு படுத்தால் முடிந்தது அன்றைய தினம். போகட்டும், பள்ளி விடுமுறையாவது சொந்த பந்தங்களுடன் கழிக்க முடிகிறதா? இந்த தடவை அத்தை வீட்டுக்கு போகிறோம். கிறிஸ்மஸ் லீவுக்கு பாட்டி வீடு என்று குஷியாய் சொல்லும் காலம் போலவே போயே போச்சு. டியூஷன், ஸ்போர்ட்ஸ், மியூசிக் கிளாஸ், சம்மர் கேம்ப் என்ற பெயரில் பிள்ளைகளுக்கு எங்குமே போக முடியாமல் சிறைப்பட்டு போவதுதான் பரிதாபம். உறவு முறை எந்த அளவுக்கு மாறிவிட்டது என்றால் என் பெரியம்மா என் அத்தை என்பதெல்லாம் மாறி என் மம்மியோட அக்கா என் டேடியோட சிஸ்டர் என்று குறிப்பிடும்படி தூர தூர தள்ளி செல்கிறது உறவுகள். குளத்தில் நீர் நிறைந்து இருந்தால்தானே மீன்களும் தவளைகளும் துள்ளி விளையாடும். மனதில் அன்பு நிறைந்திருந்தால்தான் சொந்தங்களும் உறவுகளும் தேடி வரும். அதைத்தான் சொல்கிறாள் நந்திதாவும். அந்த காலம் மாதிரி மறுபடியும் கூட்டு குடும்பம் வந்தால் நல்லதுதான் சத்யா. அரவணைக்க அநேக கைகள் தயாராக இருக்குன்ற துணிச்சலும் நம்பிக்கையோடு செயல்படுவாங்க. வீட்டு பெரியவங்களும் அன்பிலும் அரவணைப்பிலும் வாழ்ந்தவங்களுக்கு நிச்சயம் வயசானவங்களை உதாசீனப்படுத்த மனசு வராது. அவங்கள கைவிடவும் மாட்டாங்க. அப்புறம் இந்த மாதிரி முதியோர் இல்லங்களுக்கு வேலையே இருக்காது. அப்படி நடக்கணுன்றதான் என் ஆசை. மீண்டும் பழைய காலத்துக்கு கொண்டு செல்லும் டைம் மிஷின் மட்டும் இருந்தா என்று பெருமூச்சு விட்டாள் நந்திதா. அதை கேட்டுவிட்டு அவன் சிரித்தான். அப்படி பின்னோக்கி போனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்கூட்டர் மேலே அமர்ந்து வெகு சுதந்திரமாக என் கூட பேசிகிட்டு இருக்க மாட்டீங்க நந்திதா. எங்கேயாவது இருட்டான சமையலறையில் சேலை இழுத்து போத்திக்கிட்டு விறகடுப்போடு அல்லாடிட்டு இருக்கணும் என்று அவன் வேடிக்கை சொன்னதும் அவளும் சேர்ந்து சிரித்தாள். ஓகே, தேங்க்யூ சத்யா, நான் சொன்னதை மதிச்சு ஏற்றுக்கிட்டதுக்கு. நான் புறப்படுறேன் என்று அவள் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணிய போதுதான் அவனுக்கு பளிச்சென்ற நினைவுக்கு வந்தது. கேட்ரிங்க்கு இன்னும் பணம் தரலையே,
அவளும் கேட்காமல் கிளம்புகிறாளே. ஒரு நிமிஷம் நந்திதா, கேட்ரிங்க்கு பணம் தர வேணாமா என்ன, எவ்வளவு ஆச்சு சொல்லுங்க என்று வினவ அவளும் இவ்வளவு என்று சொன்னாள். கேட்ரிங்காரங்க எனக்கு பழக்கமானவங்க தான், நீங்கள் நிதானமாக தந்திருந்தாலும் பரவாயில்ல சத்யா. இல்லை இல்லை, உடனே கொடுக்கறதா மரியாதை, அப்புறம் மறந்துட்டா என்றவன் தன் பர்சை எடுத்து பண நோட்டுகளை எண்ணி அவளிடம் தந்தான். அதே நேரம் எடுத்து வந்திருந்த பாத்திரங்களை கழுவி அவற்றை காத்திருந்த ஆட்டோவில் ஏற்ற வந்தார் கேட்ரிங் பரிசாரகர். பணத்தை வாங்கி அதை அப்படியே அவரிடம் நீட்டினாள் நந்திதா. சாப்பாடு நல்லா இருந்துச்சு சார். நல்லா இருந்துச்சா சார் என்று ஆவலுடன் கேட்டவருக்கு இன்முருகம் காட்டி, வெகு அருமையாக இருந்துச்சு, குழந்தைங்க ருசிச்சு சாப்பிட்டாங்க, நல்ல சாப்பாட்டை தந்ததுக்கு நன்றி சொல்லணும் உங்களுக்கு என்றான் பாராட்டும் விதமாய். எங்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய திருப்தி தான் வேணும் சார், பணம் முக்கியம் இல்லை. அம்மா வரட்டுமா சார், வர்றேன் சார் என்று அவர் ஆட்டோ வெளியேறி புறப்பட்டு சென்றார். சரி சத்யா, நேரம் ஆயிடுச்சு, நானும் புறப்படுறேன் என்று அவளும் புறப்பட்டு விட தன்னை சுற்றிலும் இருந்த வெளிச்சம் மறைந்து இருள் கவ்வியது போல் உணர்ந்தான். என் உள்ளம் கவர்ந்த தேவதை மீதி கதை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.